எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை மாதாந்திர பேச்சு நிகழ்ச்சிக்கு எல்லோருக்கும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை பற்றி ஒரு சின்ன அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் மந்திரி அவர்கள் இந்த பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவார். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை கடந்த 6 ஆண்டுகளாக இயக்கத்தை பேசுகிறது. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள், மந்திரி அவர்களும், காந்தி சனீசன் தொடங்கி கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. நாங்கள் ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த மாதிரி மாதாந்திர பேச்சு நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இந்த இடத்துல தக்கர்பாப்பா ஹாலில் ஒரு தலைவர் எடுத்து அதை பற்றி ஒரு பேச்சு நிகழ்ச்சி. அந்த தலைவர் வந்து நம்முடைய பாரம்பரிய சின்னங்கள் பற்றி பெயிண்டிங், ஸ்கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி, செவரல் டாபிக்ஸ் எல்லாம் தெரிவித்திருக்காரு. ஸோ இந்தியன் தமிழ் ஹெரிட்டேஜ் மட்டும் கிடையாது, இந்தியன் ஹெரிட்டேஜ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தலைவர்களும் இது மாதம் ஒரு முறை இந்த இடத்துல நடக்கிறது. ரெண்டாவது சமர் கேம்ப், கோடை காலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஏப்ரல் மே அந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒரு சமர் கேம்ப் குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய சின்னங்களை கண்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4 or 5 days ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்ஸ், அதாவது நம்ம மாதாந்திர நிகழ்ச்சிகள் வந்து வேறு வேறு தலைப்பு பற்றி இருந்தாலும் அந்த பேச்சு கச்சேரி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து டிசம்பர் மாதத்தில் செய்து கொடுக்கணும். டிசம்பர் மாதங்கிறது பாட்டு கச்சேரி ரொம்ப ஃபேமஸ், சென்னையில் மார்கழி மாதம் பாட்டு கச்சேரி ஃபேமஸ். ஆனால் நம்முடைய ஹெரிட்டேஜ் ஆனது இசை, நாட்டியம் மட்டும் இல்லாமல் வேறு பல அம்சங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ட்ரைன் எக்ஸ்பிளைன். ஸோ அதுதான் இந்த பேச்சு கச்சேரி அப்படிங்கிற கான்செப்ட். ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து அதை பற்றி ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து சீரீஸ் ஆஃப் கிளாஸ் வந்தது. இந்த டிசம்பர் 2 மாதம் முன்னாடி டாக்டர் நாகசாமி அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய லைஃப் டைம் செய்த பணிகளை பற்றி அவரோடு பணிபுரிந்த பணிகள் அந்த சீரீஸ் ஆஃப் கிளாஸ் வந்து பேசினாங்க. அது வந்து டிசம்பர் மாதத்தில் லெட்டஸ் பேச்சு வச்சு. இன்னொன்று தட் இஸ் கால் சயின்ஸ் எக்ஸாம், தட் இஸ் ஆர் 4th ப்ரோக்ராம். இது வந்து வருஷத்தை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் ஒரு சைட் செட்டோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு இடம் அல்லது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிளேசஸை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பணிகளை செய்வோம். ஸோ நீ செலக்ட் பிளேஸ் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 2 வாரம் முன்னாடி தான் நாங்கள் பாண்டியர் யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அண்ட் பிளேசஸ் சரௌண்டிங் திருநெல்வேலி ஒரு 5 நாளைக்கு நாங்கள் ஒரு 25 பேர் போயிருக்கோம். திருநெல்வேலி, மலையடி குளிர்ச்சி, மாங்குநேரி, குற்றால நகர், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களுக்கு போயிருக்கோம். சும்மா போயிட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது ஒரு அரௌண்ட் 6 or 7 weekends நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி அதை பற்றி ஒரு டூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிசர்ச், இன்டர்நெட் பேஸ் ரிசர்ச், ஒரு டூ சம் கைண்ட் ஆஃப் ரீடிங்கை போட்டு அதை பற்றி ஓரளவுக்கு படிச்சுட்டு போனால் நமக்கு அந்த இடத்த பற்றி அப்படி அப்ரிசியேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இஸ் தி இன்டென்ஷன். இப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கோல் இஸ் டாக்குமெண்ட் சம் ஆஃப் தட் அண்ட் டு பி ஏபிள் டு ஸ்ப்ரெட் தட் இன்ஃபர்மேஷன் டு லாட் ஆஃப் தட். ஸோ இது வந்து சைட் செட்டாக அப்படிங்கிறோம். இது கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த வருஷம் நாங்கள் போயிட்டு வந்தது தென் பாண்டிய நாடு, போன வருஷம் நாங்கள் குஜராத் போயிருக்கோம், அதுக்கு முதல் வருஷம் ஸ்ரீரங்கம், அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, அதுக்கு முன்னாடி அஜந்தா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயர் வருஷமாக வந்தோம். ஸோ திஸ் இஸ் அன் ஓவர்வியூ ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்டஸ். ஐ நோ ரிக்வெஸ்ட் தட் மந்திரி டு இன்ட்ரடியூஸ் டு தி ஸ்பீக்கர். வணக்கம். இன்றைக்கு நாகூர் பற்றிய வரலாற்று அறிமுகத்தை, முக்கியமாக நாகூர் தர்கா, நாகூர்
அதுக்காக எப்படி வந்ததுலேருந்து ஆரம்பித்து நாகூரை பற்றியும் ஒரு ஒரு அறிமுகத்தை தர இருக்கிறவர் நாகூர் பூமி. நாகூர் பூமிங்கிறது அவருடைய புனைப்பெயர். அவருடைய பேர் முகமது ரஃபி. நாகூர் பிறந்து வளர்ந்தவர். இப்பொழுது அவர் வந்து ஆம்பூரில் மசூர் உலூம் கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கிலத்துறை தலைவராக, ஆங்கில பேராசிரியராக இருக்கு. அவர் தன்னுடைய கார்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் ரீடராக தன்னுடைய பணியை ஆரம்பித்த காலத்தில் ரீடர் இன் இங்கிலீஷ் ரைட்டர் இன் தமிழ் அப்படின்னு அவர் வந்து தமிழ் எழுத்தாளர். தமிழ் எழுத்தாளராக தான் எனக்கு அறிமுகமான நிறைய புனை விளக்கியல் எழுதியிருக்கிறார். அவருடைய குறுநாவல்கள்லாம் நல்ல பிரசித்தமானது. ரொம்ப ஒரு ஹியூமரஸாக தான் சார்ந்த சமூகத்தையும் அதை சுற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையையும் நன்றாக ரொம்ப அழகாக எழுதக்கூடியவர். அதோடு கூட அவர் நிறைய நான் ஃபிக்ஷன் எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். என்னுடைய பதிப்பகத்தின் வாயிலாக, கிழக்கு பதிப்பகத்தின் வாயிலாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் பல புத்தகங்கள் இங்கே பார்க்கறது சிக்ஸ் சென்ஸ்லேருந்து வந்திருக்கிற சில புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த நாகூர் பாண்டவர் அப்படின்னு தர்கா இருக்கக்கூடிய அந்த சூஃபி சைன்ஸை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதி நாங்கள் வெளியிட்டு இப்போ அவரே அதை வெளியிடுறார். இந்த குறைந்த விலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகம் அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிறது வந்து கம்பெனியும் மில்டனையும் ஒப்பாய்வு செய்து எழுதின. அதை அவர் ஒரு ஆங்கில புத்தகமாகவே தன்னுடைய பிஹெச்டி பிசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அது இங்கே இருக்கிறார், இங்கே இல்லை, அது கொண்டு வரல. அவருடைய புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள்லாம் வேண்டும்னா என்னை கான்டாக்ட் பண்ண யாராலும் இவருடைய ஒரு இன்னொரு முக்கியமான ஒன்று, அவர் ஆல்ஃபா தியானம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் முறைய பயிற்றுக்கக்கூடியது. அது சார்ந்த அவர் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் அதை பற்றி பேசுகிறார், ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். இன்றைய டாப்பிக்கோட அது நேரடியாக ஒருவேளை ஒரு வரலாம் தெரியல, அவர் எதாவது சொல்லதான் அவர் சொல்றேன். அவர் திராட்சைகளின் இதயம் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறார். அது வந்து சூஃபி வழி அப்படின்னு ஒரு புத்தகம், இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் அப்படின்னு இஸ்லாமிய மதத்தை பற்றிய ஒரு அறிமுக புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறது. ஒரு தொடர்ந்து இன்றைக்கும் இணையத்தில் ஒரு வலைப்பதிவு மூலமாக தொடர்ந்து எழுதியிருக்கிறார். இன்னும் பேசியிருந்தோம் ஓராண்டில் ஓய்வு பெற போகிறவர். பார்த்தா அவர் இந்த வெள்ள தாடி இல்லாமல் அவர் முன்னாடி நல்ல மழுங்க ஷேவ் பண்ணியிருக்கிற சமயத்தில் அவருடைய வயசு நமக்கு தெரியாது. யஜமான் நான் வந்து அவரோட கடந்த பத்தாண்டுகளாக நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவர் வந்து அந்த சமயத்தில் போனால் அவருக்கு 50 வயது ஆகிருக்கும். அவர் பார்த்தா அந்த மாதிரியாக தெரியாது. ரொம்ப ஒரு நல்ல விருந்தோம்பல் குணமுள்ளவர். அவங்க பக்கம் போனால் அவங்க ஊர் பிரியாணி சாப்பிடாமல் அவர் விட மாட்டேன். வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அவருடைய மனைவி வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் அந்த நாகூர் பகுதியை சேர்ந்த, நான் நாகப்பட்டினத்துக்காரன். நான் இந்த இடத்துக்கு தொடர்ந்து போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்தப்ப பொதுவாக அந்த நாகப்பட்டினம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு மதம் தாண்டிய ஒரு செயல். அது வந்து அது முஸ்லிம்களுக்கான இடம் அப்படிங்கிறதே கிடையாது. நிறைய பேர் அங்கே நாகப்பட்டினத்துக்கு வரவங்கலாம் வந்து வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய டோட்டல் அந்த என்ன புண்ணிய புனித யாத்திரையுடைய ஒரு பகுதியாகத்தான் அது இருந்திருக்கு. அங்கே என்னுடைய ஞாபகம் அவர் அவர் மொழிய பேசுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நிறைய ஒரு காட்சிக்கான ஒரு பகுதி இருக்கு. அதில் இந்த செய்வினை செய்து எடுத்ததுங்கிற மாதிரிலாம் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு. அது எனக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் ரேஷனலாக சில விஷயங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப அதன் மேலே எனக்கு சுத்தமாக ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப அங்கே போகிறப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பொருள்லாம் வருவோம், முடி கற்றைகளாக இருக்கும், பிளேடெல்லாம் என்னென்னலாம் துருப்பிடிச்சு ஆணி இருக்கும். இதெல்லாம் வந்து செய்வினை செய்து யாரோ ஒருவருடைய உடலுக்குள்ளே போக வச்ச மாதிரியும், அதன் பிறகு இந்த
காரணமாக அதெல்லாம் எடுக்கப்பட்டதாகவும் இருக்கும். நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி எதுவும் பேசக்கூடாது, அது அவருடைய பிரினாகேட்டி பேசுறது. பட் எனக்கு வந்து அது ஒரு உறுத்தலான ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம பொதுவாக அது போன்ற ஒரு விஷயங்களை நான் நம்பலை. நிச்சயமாக அவருடைய பேச்சுக்கு வந்து அதை எடுக்கணும். சில பாடல்கள் அது ரொம்ப பிரசித்தம். அவர் ஒரு பாட்டு இங்கே போட்டார், நான் நிறைய பாட்டுகள் கேட்டிருக்கேன். அதில் நிறைய கிளிப்பு இவருக்கு என்ன கிளிப் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. பட் இது ஒரு இவர் இவர் இப்படிப்பட்ட ஒரு சூஃபி செயின் எங்கேயோ ஒரு பகுதியிலே உத்தரப்பிரதேசமோ அனுபவம் இருந்து வந்து ஏன் நாகூர்ங்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாரு. அங்கு வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ ஒரு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நாகூரை பற்றி நம்ம தர்காலேருந்து ஆரம்பித்து அந்த சூஃபி செயின்லேருந்து அதன் பிறகு நாகூரை பற்றியுமே கொஞ்சம் அவர் பேசுவார். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாகூர் பற்றியும் நாகூர்லேருந்து வந்த சில ஆன்மீக எழுத்தாளர்கள் விஷயங்கள் பற்றியாகவும் அவர் கொஞ்சம் பேசுவார். பட் முதன்மையாக நாகூர் தர்காவை பற்றி அதன் பிறகும் அவருடைய பேச்சை கேட்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம்
கூட அவர் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது வேற இருவர் அவருடைய ஏரியாவில் என் ஏரியாவில். ஏன்னா அவர் வந்து வேற லெவலில் ஆப்பிட்டாரு, நான் வேற லெவலில் ஆப்பிட்டேன். அது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணோம் அப்போ நம்ம சந்திச்சுக்கோம். அது மட்டும் இப்போ அது முக்கியம் இல்லை. அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு தான் முக்கியம். நாங்கள் ஆண்டவருடைய என்ன சொன்ன மசீத் சொன்னேன் இல்லையா, எழுதுமோ அந்த பொண்ணு இடக்க முடியும். ஏன் அந்த அளவுக்கு அப்போ என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டால், சயின்ஸ் இன்னின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இறை நேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபிக்கில் வந்து வலியுல்லா வலியுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் குளூரில் வந்து அவுளியான்னு சொல்லுவாங்க, ரெண்டையுமே சமத்தில் குளூரல் சிங்கிள் யாரும் புரட்டிக்குவாங்க, அவுளியா ஒரு அவுளியான்னு சொல்லுவாங்க. மீனிங் வந்து அவங்க தான் மூணு வயதான மனுஷன் இருக்கலாம், என்னை பொறுத்த அது அடுத்த சைட்டில் வருது அது போகும். அது முன்னாடி நாளுடைய முக்கியமான சிறப்பு என்னென்னா, முஸ்லீம் சயின்ஸ்னு பார்த்தோம்னா எச்சக்கணக்கான சயின்ஸ் இருக்காங்க, புலம்பரா அவருடைய தரகர்கள் இருக்குது. இந்தியாவில் இருந்தால் ரெண்டு பேர் தான் ரொம்பவும் கிரேட் சயின்ஸ்னு சொல்கிறோம், நார்த் இந்தியாவுக்கு கூட அஜ்மீர், சவுத் இந்தியாவுக்கு கூட ராகுல், ரெண்டு பேரும் வந்து கிரேட் சயின்ஸ். கிரேட் சயின்ஸ் வந்து வாழ்க்கை ஆட்சியில் வந்து குத்துப்புன்னு சொல்கிறோம், குத்துப்புனா இந்த அச்சு அச்சு ப்ரிவெட் நல்லவங்க சட்டம் சுத்தம் அது வேணா எல்லாம் போயிருக்கனால வந்து கிரேட் சயின்ஸ் வந்து குத்துப்புன்னு சொல்கிறோம். பெரிய குத்துப்பு குத்துப்புள் இந்தியாவில் இருக்கிற பெரிய அண்ணா மொத்தம் அஜ்மீரில் ஃபாஜா மீன் சுஸ்தி, நாகூரில் வந்து பாசாமயம் காதலி, நாகூர் ஆண்டாள் என்று தவறாக சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டகை. இஸ்லாமிக் கான்செப்ட் வந்து ஆண்டவன் ஒருத்தருக்கான யார் கண்டுபிடி ஆண்டவர் தான் ஒருத்தருக்கும் காண்டவன் அவன் தான் ஆண்டவன், மனுஷன் யாரும் அன்பனாக முடியாது. அதனால் வந்து நாகூர் ஆண்டகைன்னு தான் அந்த தேர்தலில் போட்டிருக்கோம். ஆண்டகை அப்படின்னு சொன்னால் அண்ணன் பெரியவரே ஆண்டை ஆண்டை சொல்லுவாங்கள்ல ஆண்டாட்டா ஆண்டையாக, அப்போ ஆண்டகைக்கும் மரியாதையில் பெரிய வரைக்கும் அது சொல்லுது நாகூர் ஆண்டவர் ஆண்டகை அப்படின்னு தெரியாதவங்க நாகூர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிழக்கு இவங்க போட்ட புத்தகத்தை கூட தலைப்பு கூட ஒரு முதல்ல புத்தகத்துக்கு நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் அப்படின்னு தான் வச்சாங்க. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஏன்னா அது ஒரு பாட்டு சும்மா பாட்டு நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது பாட்டு தப்பான பாட்டு. அந்த பாட்டு அதெல்லாம் அந்த பாட்டு அந்த ஆண்டவாக பண்ணிட்டு நாகூர் அப்படின்னு மட்டும் நம்ம வச்சோம். அது பிறகு வந்து ஒரு ஒரு பாட்டு அந்த புக்கு அவருடைய வரை கூட கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. அப்புறம் அவருடைய அற்புதங்கள் அதுக்குள்ள நான் போக விரும்பினேன் அந்த நேரத்தில். இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா அதையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா ஏன்னா ஆஃப் இன்சசன் மேட்டர்ஸ் அதாவது 24 hours 24/7 அப்படின்னு சொல்கிறாங்கள. அப்புறம் வந்து மிரக்கல்ஸ் வந்து அவர் இப்பவும் வந்து அவர் வந்து செத்து போயிட்டார. இன்ஃபேக்ட் வந்து டீப் டவுன் ஸ்பிரிச்சுவலி நோபடி டைஸ் டெத் நெவர் ஹேப்பன்ஸ், லைஃப் கோஸ் ஆன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். வாழ்க்கை வந்து தொடர்ந்தே வேறு ஒரு வேறு வேறு வருமானத்தில் தொடர்ந்துருக்கு, அது வேறு மாதிரியான தாக்கம் போயிருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். டெத் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மாயின்னு கான்செப்ட் இல்லையா, அந்த மாதிரி டெத்துக்கு ஒரு மாயான கான்செப்ட் தான். நம்ம வந்து உடம்பு கிடையாது, என்ன நம்ம வந்து மனசு கிடையாது, நம்ம அடுத்த நாடுகளுக்குள்ள மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் வந்து மூணு மாதிரி மனுஷன் இருக்கான். ஒன்று நான் யாருன்னு நான் நினைக்கிறனோ அந்த மனுஷன், ரெண்டு நான் யாரும் நீங்கள் நினைக்கிறீரோ அந்த மனுஷன், மூணாவது நான் உண்மையிலே யாராக இருக்கோ அந்த மனுஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மேன் இஸ் த அக்யூமிலேஷன் ஆஃப் ஆல் தாட்ஸ் ஆஃப் வாட் ஐ திங்க் அபவுட் மீ, அது ஒரு மனுஷன். வாட் யூ திங்க் அபவுட் மீ ஆல் தி பர்சன்ஸ் புட் டுகெதர் அது இன்னொரு மனுஷன். ஸோ என்னை பற்றி நான் நினைக்கிறதுக்கு ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறது இன்னொரு மனுஷன், ரெண்டு மனுஷங்களும் வந்து நினைப்பு சம்பந்தம் யார் நினைக்கிறது நான் நினைக்கிறது நினப்பு சம்பந்தப்பட்ட மனுஷன் நினைக்கிறேன். நான் பெரிய அறிவாடி எழுத்தாளர் அவங்க ப்ரொஃபஸர் அப்படிலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வேலை செய்ய தொடங்கும் போதே நான் புரிஞ்சுதா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் வந்து தெரங்காவது வந்து புகழ் பெற்று இருந்ததுக்கு காரணம் வந்து நிறைய ஜாதி மதம் கடந்த மனிதனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டே தான் இருக்குது. எனக்கு நிறைவேற்றிருக்கு என்னுடைய லைஃப்பில் நிறைய அர்த்தங்கள் இருந்தது, அதெல்லாம் நான் நான் சொல்ல தான் போகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் கொடுத்து நம்ம பார்க்க முடியாது, அது தேவையில்லை. இப்போ ஏழை வீட்டில்னா எனக்கு வலிக்கும், எனக்கு தெரியும் வலிங்கன்னு தெரியும்ல, அதுக்கு ப்ரூஃப் வேணுமா? எனக்கு ப்ரூஃப் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இன் லாஜிக் ஆர் ப்ரூஃப் டு நோ தட் தேர் இஸ் பெயின், பிகாஸ் ஐ நோ தட் இட் தேர் இஸ் பெயின். அந்த மாதிரி எனக்கு நடந்து போச்சு அவர் உயிரோடு தெரியும், அது வந்து ஆர்வம் பண்ணிருக்கணும். ஓசோசோ சொல்லுவார், ஓசோட்டோ வந்து ஒருத்தர் சொன்னாங்க 80 years நான் ஊப்பராக போயிருக்கேன், ஆனால் ஒன்று இல்லையே வந்து நான் ஆர்வம் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னு ஒருத்தர் ஓசோட்டை சொன்னாங்க. ஓசோ சொன்னாலும்
வித்தியாசம் ஆகிமான 80 இயர்ஸ் அவாய்ஸ் அந்த எனக்கு 21 வயசு நான் 10 வயசுல ஆரம்பிச்சேன் அப்படியா 80 இயர்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஏன் இப்படி சொல்றீங்க ஆனால் வந்து இல்லைன்னு தெரியல பின்ன என்ன ஆகிட்டு நீ 80 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ற ஆனால் இல்லைன்னு தெரியல அப்படியே போய் ஒவ்வொரு ஊராக போய் ஆனால் இல்லை 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 இல்லாத பற்றி எதுவும் பேச எதிர்த்து பற்றி பேச இப்படி யாரு நான் கேட்டதே இல்லையே உனக்கு டவுட் இருக்கு ஒரு ஆணும் இருந்துடணும் அப்படின்னு சொல்லி எவனால அதை காட்டி காட்டிக்க மாட்டானா அப்படின்னு மக்கள் ஒரு 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 இயக்கம் இருக்குது ஏற்ற தீர்த்துக்காக தான் நீ ஊரா போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னானா அதனால ஃபர்ஸ்ட் திங்ஸ் பை சைனோ அதனால வந்து ஆண்டவன் இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஆண்டவன் இருக்குது ஏன்னா ஐ நோ ஹிம் ஐ ஹவ் நோ பிலீஃப் இன் காடு பிகாஸ் பிலீவ் இஸ் செகண்டரி நாலேஜ் காட் இஸ் பிரைமரி ஐ நோ தட் தேர் இஸ் காட் ஏன்னா எனக்கு வந்து என்னோட பேசிட்டு இருக்காரு நான் கூட பேசிட்டு இருக்கேன் என்னுடைய ஆண்டவன் உங்களுடைய ஆணவம் வேற வேற ஆணவம் கிடையாது ஒரே ஒரு ஆணவம் தான் அதுக்கு என்னமா 1000 பேர் இருக்கான் ஏன்னா அது அப்புறமா பரமஹம்சர் சொன்னாரா பரமஹம்சர் வந்து அந்த பிரிகேட்டுக்காரு எனக்கு வந்து ஸ்ரீ வணக்கத்தில் நம்பிக்கை இல்லை நான் உருவம் இல்லாத இவனுக்கு தான் நான் வந்து கும்பிட விரும்புகிறேன் அடுத்து நீ என்ன சொல்றீங்க நீ கும்பிடுவோம் நான் உருவம் இல்லாத ஆனால் உருவம் உள்ள ஆணவனை கும்பிடுவான் தப்புன்னு சொல்லாத ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஆண்டவன் தான் கும்பிடுற அவன் நினைச்சு தானே குருவம் பண்ணுவாங்க அவன் குருவத்தை வச்சு கும்பிட்டுருக்கான் எக்ஸ் ஆண்டவன் எக்ஸ் வச்சு ஆண்டன் ஆண்டா எக்ஸ் தான் ஆண்டான் எக்ஸுங்கிறத குருவம் இல்லாமல் நான் கும்பிட்டுருக்கேன் எக்ஸ் நினைச்சு ஒருத்தன் ஏஏ பிஏ கும்பிட்டுருக்கான் அது எக்ஸுக்கு தெரியுமில்ல அப்போ என்ன தான் அவன் தெரியுமில்ல அப்புறம் என்ன ப்ராப்ளம் அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை நீ வந்து குருவம் இல்லாத ஆண்டவனை கும்பிடுவோம் ஆனால் குருவம் இருக்கிற ஆண்டவனை கும்பிடுறது தப்பு நீ சொல்லாது அப்படின்னு ஒரு ரொம்ப சிம்பிளான முறையில் நான் மிகவும் மதிக்கின்ற அப்படி கட்டுற பெர்ஃபெக்ட் சைட் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பரமஹம்சர் இருக்குது என்ன அவர் வந்து அவர் முக்கியமான கருத்து அவர் கிடையாது அவர் வந்து சிம்பிளாக பேசுவார் நிறையெல்லாம் வந்து டேராக இருக்க மாட்டார் சின்ன சின்ன கதையாக சொல்வார் ரொம்ப அழகாக சொல்வார் உங்களை உங்கள் ஹார்ட்டை போய் டச் பண்ணும் விவேகானந்தர் போய் விவேகானந்தர் எல்லாத்தையும் போய் கேட்பாரோ ஆனால் காட்டுவியா அப்படின்னு கேட்பாரோ ஆனால் யார் கட்டுவா அப்படிங்க சோயும் காடு பரமஹம்சர் போய் விவேகானந்தர் கேட்டுருக்கார் ஆனால் காட்டுவியா அப்படின்னு அதுக்கு பரமஹம்சர் பதில் சொல்ல தெரியுமா ஓகே இப்போ நீ என்ன பார்க்கல ஆமாம் இதே மாதிரி கட்டினா போதுமா அப்படின்னு அவர் ஸ்டன் ஆகிட்டார் அப்படியா காட்டினான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பரமஹம்சர் காதை தூக்கி விவேகானந்தர் நெஞ்சில் வைக்கிறாரு ஜம்ப் பண்ணி அவ்வளோ அவர் சொன்னதே கிடையாது இந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட்டை டச் பண்ண உடனே அப்போ விவேகானந்தர் அன்கான்சியஸ் கீழே வருவார் விவேகானந்தர் எப்படி பாருங்க தெரியும் நான் ஆறடி நல்ல 7 பேர் இருப்பார் நல்ல ஆச்சாரமான பாடி இருக்கு அவர் பாக்ஸிங்லாம் அவர் வந்து அன்பாக்ஸுக்கு கீழே விழுந்தார் கீழே விழுந்து என்ன சொல்லியார் எழுந்து கான்சியஸ் வந்த பிறகு அவர் பரமஹம்சர் காலப்பட்டு கும்பிட்டு அவருடைய சிஷ்யர் ஆயிருந்தார் ஸோ இதெல்லாம் நம்ம படித்து படித்து பார்த்தோம்னா நமக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கா அழிக்க முடியாத ஆண்டு உண்டு இருக்கின்ற ஒரு பெரிய மகான் தான் தாகூர் அடங்கிற அவங்க பேர் வருவாங்க தாகூர் ஆண்டகிரி காதலுடைய எஜஸ்வாயி எந்திரவச்சு நாகூர் ஆண்டவர் சொல்லப்படுகின்றவர் நாகூர் ஆண்டகிரி சொல்லப்படுகின்றவர் நாங்கள் வந்து பெரிய ஜமான் அவருடைய மகன் வந்து சின்ன ஜமான்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லப்படுகின்ற கௌரவிக்கப்படுகின்ற ஒரு பெரிய மகான் அவர் அவரை பற்றி என்னுடைய மாமா கவிஞர் நாகஸ்ரீனுக்கு ஒரு பாட்டு இருந்தார் நாகுலார் மகிமைக்கு ஒரு படம் அதை வரவே இல்லை அந்த படத்தில் வந்து இந்த பாட்டு அது டைட்டில் சாங் அது அதை எமிச்சு சொன்னாலும் ஷேக் முகமது அவரோட பாட்டு பாட்டுது அது வந்து 6 விழுக்கெல்லாம் சங்கமமாகும் அலைவிடும் கூடுவிடும் இது 1000 ஜாதி பேதங்கள் நீக்கும் ஆண்டவர் வாழட்டும் நாகூர் ஆண்டவர் வாழட்டும்னு அதில் வந்து 2 விஷயங்களோட முக்கியமான செய்திகளை அந்த பாட்டாகவும் அதை நீங்கள் கேட்கணும்னு விரும்புகிறேன் அதனால் நீங்கள் அதை மட்டும் அதை தீர்க்கலாம் அந்த பாட்டு நான் பேசுறது ஃபாஸ்டாக இருக்கா இல்லை புரியுற மாதிரி இருக்கா புரியாது புரியுற மாதிரி புரியுது இல்லையா
எஸ் அதில் வந்து சில வரிகள் வரும். தஞ்சை மன்னன் பிரதாபஸ்ரீ தான் பெரிய மினாரா, நாகூரில் வந்து அஞ்சு மினாரா இருக்குது, அஞ்சு மினாரா இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு பார்த்து போகிறோம். அந்த அஞ்சு மினாரில் பெரிய மினாரான்னு சொல்லிட்டு 131 அடி கோயம்புள்ள பெரிய மினாரா இருக்குது. அதை கட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரை ஆண்ட மகாராஜா பிரதாபஸ்ரீ. அப்புறம் வந்து நாகூரானுடைய சமாதிக்கு மேலே ஒரு கலசம் இருக்கும், தங்க கலசம், அதை கட்டி கொடுத்தவர் வந்து பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிற ஒரு டச்சுக்காரர்கள் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. நாகரனுடைய சமாதியை கட்டிப்பிடிச்சாங்க மீனவர்கள், அந்த சேரிலிருந்து மீனவர்கள் கட்டி கொடுத்தாங்க. அப்போ முஸ்லீம்கள் அப்படி நாகூர்களாக இருக்கிற இதனால் கிராமத்துடைய வருமானம் தான் நாகூர்களாக இருக்கும். அதனால் கிராமத்தையும் கொடுத்தது யாரா, தஞ்சை ஆண்ட மன்னர்கள் தான் கொடுத்தாங்க. அவங்க யாரும் முஸ்லீம்கள் கிடையாது, எல்லாமே நான் முஸ்லீம்கள் கொடுத்த அந்த சொத்துல தான் நிறையாவே இருக்குது, அங்கே எல்லாம் அடங்கிடுது. இது எதுக்காக போகிறேன்னா, ஒரு மனுஷன் வந்து உண்மையை புரிஞ்சுட்டான்னு சொன்னால் அது போதுமான தான் இருக்கும், மதத்தை கடந்து போகிறதுக்கு அது உண்மை போகும். உண்மை இருந்து எல்லா மதமும் வந்து பொதுவாக நம்ம தான் இருக்கும். அது தெரிஞ்ச பிறகு இவர் முஸ்லீம், இவர் இந்து, இவர் கிறிஸ்டியன், இவர் வந்து ஜெயினு, இவர் வந்து புத்திஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான யாரும் பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா ஒரே ஒரு எல்லாத்துலேயும் ஒன்று தான் பார்க்க முடியும், அந்த அத்வைத்தா அப்படிங்கிறது தான் தீட்டம் சொல்கிறோம். அத்வைத்தம் நோட்டுங்க ரெண்டே கிடையாது, இதுவே ஒன்று தான், அதான் இஸ்லாமிய தௌஹீத்னு சொல்லுவோம், பேசிக் கான்செப்டே அதான். அதனால் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் போது யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமே. அப்போ வந்து இந்த மதத்துக்கு உள்ளவங்க தான் பண்ணும் அப்படின்னு பிரச்சாரையே ப்ராபர்ட்ஸ் நதிமார் நதிகள், இப்போ மோசஸ், ஜீசஸ், ப்ராபர்ட் மொஹமத், இல்லை ஆப்ரஹாம், சாலமன், இந்த மாதிரி உள்ளவங்க ப்ராபர்ட்ஸ், அவங்க தான் யூஸ் பண்ணுறாரு. அவங்க கொஞ்சமே தான் இருக்காங்க. ஒரு காலத்து காலம் வந்து அந்த அந்த கான்செப்ட் வந்து யாருக்குள்ள யாரையெல்லாம் அந்த கடவுள் சூஸ் பண்ணி ஒரு சமுதாயத்தை நன்வழிப்படுத்துவதற்காக அவர் சொல்கிறாரோ அவரெல்லாம் ப்ராபர்ட்டாக தான் இருக்க முடியும். அப்போ அப்படி பார்க்கணும்னா கிருஷ்ணா ஒரு ப்ராபர்ட்டாக இருக்கார், இல்லை ராமன் ஒரு ப்ராபர்ட்டாக இருக்கார், வள்ளுவர் ஒரு ப்ராபர்ட்டாக இருக்கார், அந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம சிந்தனைகள் உண்டு. ரெண்டாவது கேள்வி, பீப்புள் ஹூ சோஸ் காட், ஒன்று காட் சூஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது மக்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, இறைவன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இறைவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு விஷயம் கொஞ்சம் பேர், இறைவனை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் பீப்புள் ஹூ சோஸ் காட் அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கவங்க, அவங்க அப்படி இருக்கவங்களும் ஞானிகள் சொல்லுவோம், மகான்கள் சொல்லுவோம், அல்லது ஒரு பெரியவங்க சொல்லுவோம், வலியுள்ளா அவுரியாசன் வலியுள்ளா அவுரியாசன், இந்த கேட்டகரியில் தான் நம்ம சிவா ரமணரும் ஸ்ரீ சாய்பாபாவும் இல்லை யாரெல்லாம் நல்ல மகாமிருந்து அவங்க எல்லாருமே வந்து இறைவனை தேர்ந்தெடுத்து சொல்கிறார்கள், இறைவனுக்காலே வாழ்ந்தவர்கள் அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மூணாவது கேள்வி, அப்போ நம்மளை மாதிரி கஷ்டம் தான் இருந்து ஆனவனே இல்லை ஆனவன் இருக்குமோ ஆனவன் இல்லைமோ இதெல்லாம் ஒரு கேட்டகரி தான். ஸோ தேர்ட் கேட்டகரி நமக்கு காமன் கேட்டகரி, பீப்புள் ஹூ பிலீவ் இன் காட் ஆர் ஹூ பிலீவ் இன் காட் as per the situation demands. And the people who God has chosen, a few people who have chosen God, adu thiruva ana vandu or option irukku, enna na you can choose God now, if you want you can choose God, you can become God's representative. And the Quran la paayirukku or ayathil or vasanam irukku enna na adam first man nu solrudaya adam vandu anda create panna piragu anda solra ella angels ku puttu anda solra naan indha ulagathile இறைவனுடைய என்னுடைய பிரதிநிதியை படைத்திருக்கிறேன் படிச்சுருக்கோம், கிரியேட்டட் மை ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் எர்த் அப்படின்னு யாரையும் சொல்லலாம், மனுஷன் மட்டும் தான் சொல்லலாம். ஸோ மனுஷன் தான் வந்து படைக்கணுமே மிகச்சிறந்த படைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம், அதில் நம்ம எல்லோரும் நம்புகிறோம். அதுக்கு என்ன காரணம்னா திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறா மட்டும் அல்ல, அதுக்கு என்ன காரணம்னா செல்ஃப் ரியலைசேஷன், நீங்கள் யாரும் உண்மையில் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் வரும். அது ஒரு தேவனுக்கோ மிருகத்துக்கோ அது தகுதி கிடையாது, மனுஷன் மட்டும்தான் அது தெரிஞ்சுக்கலாம். யாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் என்ன வேறாவா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமே எவ்ரி திங்ஸ் டன் பை காட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் காட் ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங் துணியும் என்ன, அப்போ வந்து அவனை வந்து நம்ம சேவிக்கணும், வரிவிடணும், ஞானிக்கணும், மகானோம், சத்குரு அப்படின்னும் எப்படி ஒரு பேரில் நம்ம நம்ம பல பேர்களை சொல்லுவோம். ஜேகே சொல்கிறாரு, வென் யூ ஆர் ஆங்கர்ட் ஹவு ஃபார் யூ கேன் கோ, ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் இருந்த
உட்கார்ந்து உடம்புகளை பற்றி பேசி மறைந்த ஒரு அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு ஞானி அப்படின்னு நான் ஜேகையை சொல்கிறேன். நான் ஜேகையை நிறைய பேர் வந்து சீக்கிரம் எடுத்துக்கிறதுல அவரை வந்து புரிஞ்சுக்கவும் இல்லை. சார் இடத்துல சார் சொல்லிட்டு இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் ஒரு ஒரு ஒருத்தர் சொல்கிறார், ஹவு ஃபார் யூ கேன் கோ தென் யுவர் ஆங்கர், உங்களுக்கு நண்பர்கள் கூட சங்கிலியால் பெருசாக கட்டிக்கிட்டு போது நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது. என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் ஒரு முஸ்லீம், நான் எந்த வகையில் எவ்வளோ தூரம் போவேன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமுடைய பேசிக் டெனன்ஸ் எந்த வகையில் அடியாமல் இருக்குதோ, எந்த கான்வர்ஸ் எதுவும் வராமல் இருக்கோ அது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது மேல் பேசிக்க வச்சுருந்தோம்னா என்ன என்ன பண்ணுவேன், அங்கேயே அங்கே நின்றுருவாங்க பின்வாங்கிடுவேன். அதுக்கு மாதிரி நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி ஹிந்துவாக இருந்தால் நீங்கள் ஹிந்து மதம் எந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கையில் உங்களை அடல் பண்ணுதோ அது வரைக்கும் போகும். கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் எல்லாம் எந்த மதத்தில் இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களை எந்த அளவுக்கு விடுதோ ஃப்ரீயாக அது அளவுக்கு போகுது. அப்போ உண் அதுக்கப்புறம் உங்களை வந்து சங்கிலி போட்டு கட்ட கட்டியாச்சு. அப்போ உண்மை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறது சான்ஸே இல்லை. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, மதம் சாராமல் இருக்கிறீங்களோ, மனிதனை மட்டும் பார்க்குறீங்களோ, உண்மையை மட்டும் நேசிக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி உண்மையை மட்டுமே புரிஞ்ச உண்மையாக உண்மையாகவே வாழ்ந்த ஒரு மா மனிதன் அவரது நாவூரில் அடங்கியிருக்கிற அந்த நாவூர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற நாவூர் ஆண்மையை சொல்லப்படுகின்ற பெரிய மகான். அவர் வந்து செயின்ட் ஆஃப் இன்செசன்ட் மிராக்கிள்ஸ். இன்செசன்ட் மிராக்கிள்ஸ்னா 24/7 மிராக்கிள்ஸில் சில பேர் வந்து அவர் அவர் நாவூர் ஆண்மையை வந்து அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறாரு. சில நேரங்களில் வேணுமே அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. சில நேரங்களில் அவர் 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 வந்து நின்னாலே அற்புதம் தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா நான் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க இதை பற்றி நான் வந்து இந்த இதை பற்றி நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் அடுத்தது போயிடுறேன். நவீன் லாயும் ஒரு ஒரு அதீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, மண் அரப்ப நஷ்டவும் பக்கத்து அரப்ப நப்பவும், தன்னை உணர்ந்தவன் எவனோ அவன் தன்னை இறைவனை உணர்ந்தான். யார் ஒன்று தெரிஞ்சு ஒன்றை பற்றி ஒன்று நீ இறங்கினீங்கன்னா ஆண்டவனே தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஆண்டவன் தெரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல உங்களை பற்றி நீங்கள் உண்மையில் யாருன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு குருநாதர் கிட்ட, நாம் பாண்டியோட பேரராக இருந்த ஒரு பெரிய மகான் கிட்ட, அவன் 8 வருஷம் ஒரு சிஷ்யனாக இருந்து அவர் நிகழ்த்திய பல பல அர்த்தங்களையெல்லாம் நேரில் பார்த்து எப்படி வாழ்க்கை என்ன மனசுனா யார் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்க ஒரு ஆளுங்களால் நின்றுருக்கேன். அந்த யோக்கியத்தில் தான் நான் இப்போ இங்கே வரப்பத்தில் பேசியிருக்கேன். நாட் ஆஸ் அ ப்ரொஃபஸர், நாட் ஆஸ் அ டாக்டர் ஹூ டிட் இஸ் டாக்டர் நாட் கம்மன் நினைத்தேன், நாட் ஆஸ் என் எழுத்தாளர் நடட்டாக இருக்கேன். அதெல்லாம் ஒரு இங்கே இன்னும் பேச தமிழ் பேசுறதுக்கு இதுகளே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி, நான் அப்படியே பேரட்டை இருந்து 8 வருஷமாக உண்மையெல்லாம் வாங்கி அனுபவித்து பார்த்துருக்கேன். அதை தான் நான் அந்த காட்சியில் இதே முடிக்கிற ஒரு நாவலாக அதில் வந்து ஒரு பசங்க கூட கற்பனை கிடையாது, எல்லாம் உண்மை எழுதி வச்சு. அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ அவருக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன். இது வந்து இஃப் யூ எக்ஸ்கியூஸ் மீ ஐ வில் டேக் எ டீ. ரொம்ப சவுண்ட் வரும்.
எஸ் பரமசுரன் சொல்றாரு அவர் ஐ திங்க் இஸ் டாக்கிங் அபவுட் கர்மா கான்செப்ட். கர்மி கான்செப்டில் வந்து நான் திரும்ப திரும்ப பிறப்பு பர்சனுக்கு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த காலத்தில் இருக்குது. இஸ்லாம் வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அதுக்கு ஏன் டாக் அந்த காலத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெரியல. இந்து மதத்தை பற்றி நிறைய பேசுது. ஒரு மனிதன் ஏற்றுவான் திரும்ப திரும்ப அவனுடைய கர்மாவுடைய அந்த கோட்டா முடியாத வரைக்கும் அவன் திரும்பி திரும்பி பிறப்பு எடுத்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பரமாமத்தில் பதில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, வேக வச்சதில் பூமியில் வந்து நீங்கள் குத்திருந்தீங்கன்னா அது முளைக்காது அப்படிங்கிறது. அப்போ வெளியே வெந்து போச்சுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் முளைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே முளைச்சுன்னா அது இதே வச்சாச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் தன்னை அழித்து அதை அறிந்து கொண்டவனாக மாறிவிட்டான் என்றால் அதுக்கு அவனுக்கு பிறப்பு முடிஞ்சிருது, அவன் திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கர்மாவுடைய நாட்டுக்கு க்ளோஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான செய்தியை அவர் சொல்கிறாரு. அவர் செய்கிற சொல்ல செய்ய நான் எடுத்துக்கிறது என்னன்னா, நான் என்ன கோயில் இந்த கர்மான்னு சொல்கிறேன் இந்த பக்கம் நான் பார்க்குறேன். ஏன்னா மனுஷன் தன்னை அழித்து கொண்டான் என்றால் அவனுக்கு பிறப்பில்லை, அது பிறப்பில்லைன்னா என்னோட இறப்பு இல்லை. ஏன்னா பிறந்ததான் இறக்க முடியும், இறப்பும் பிறப்பும் மாறி மாதிரி ஒன்றுக்குள்ளவனா வந்துட்டே இருக்கு இல்லையா. பிறப்பில் அவனுக்கு இறப்பு இல்லை, அவன் எப்போது வாங்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா இ நெவர் டைஸ் மேன் ஹூ ஹஸ் ரியலைஸ்ட் ஹிம்செல்ஃப் கேன் நெவர் டை. ஈவன் பாடி அப்படிங்கிறது தான் நான் கொடுக்க அதை நம்ம பார்க்கணும். உடல் கெடாமல் இறந்தும் வாடும் ஞானியர் ஒரு உதாரணம். ஒரு ஞானியாக இருந்தீங்கன்னா அவருடைய அந்த புதச்சி எடுத்து தோண்டி பார்த்தீங்கன்னா அவங்க எரிச்சிட்டிங்கன்னா பாடி போயிடுது. புதச்சி எடுத்து தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த பாடி எப்படி தான் இருக்கும், அந்த பாடியை மண்ணு தொடது. எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், இவங்க வந்து பெர்னாடெட் கிறிஸ்டியன் செய்து பாரிஸில் ஒரு சர்ச்சில் இவங்களுடைய பாடி இருக்குது. இவங்க இறந்து போய் 57 வருஷம் கழிச்சு 57 ஆண்டு கழிச்சு அவங்க வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. 3 முறை அவங்க பாடியை வந்து எக்ஸியூம் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 57 வருஷம் கழிச்சு இருக்க பாடி இருக்குது. அப்படியே அப்படி இல்லாமல் அன்னைக்கு தான் தூங்குற மாதிரி அப்படியே அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து அவங்க செடிகள்லாம் பிசிஷன்ஸ் வச்சு டிவிலாம் பார்த்துருக்காங்க. பார்த்து சிந்தா மாதிரி எந்த அளவுக்கு இன்ஃபெக்டாக இருந்துச்சு லிவர் கூட அப்படியே இருந்துதான். டாக்டர் சொல்கிறாரு லிவர் தான் மொத்தம் வந்து கெட்டு போயிடும், ஆனால் லிவர் கூட கெட்டு தாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் பாடி கச்சி திரும்ப மிழ்கள் பூசி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க நான் கிறிஸ்டின் செய்து சொன்னால் அதுதான் முக்கியமாக மாறிடும். ஒரு சைட்டாக இருக்கிறவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க எந்த மதத்தை சார்ந்தாலும் முக்கியம். நீங்கள் உண்மையை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீ ஞானியாக இருக்கீங்க, ஞானியாக இருக்கீங்கன்னா ஒரு இடத்த கிடையாது. அதான் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 1 இந்த கிறிஸ்டியன் செய்தி. இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது இது வந்து 1932 நடந்தது, 1932 நடந்த ஊர் வந்து ஈராக்கு. ஈராக்கில் வந்து பேக்காவது ஒரு கிங் இருக்காரு. அந்த காலத்தில் கேமரா வீடியோலாம் கிடையாது, ஒன்லி ஃபோட்டோகிராஃபர் அப்படி இருக்குது. அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஒரு பத்திரிகையோட வந்து நியூஸ் பத்திரிகைகள் இந்த பத்திரிகையில் வந்து நியூஸுடைய ஃபோட்டோ தான் வந்து 1932 அந்த ஈராக்குடைய மன்னருக்கு ஒரு கனவு. என்ன கனவுனா ஈராக்கில் வந்து 2 பேர் வந்து தோச்சிருக்காங்க. அவங்க ஒரு பேர் வந்து உசைபா அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக ஆரம்பிப்பாங்க. பிராமணம் நவீனாவுடைய கோடா இந்த ஒரு உதயபாலம் வந்து அவர் வந்து தோச்சுருக்காங்க. ஏன் அங்கே தோச்சுருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு காலத்தில் கலீஃபா அவர் கவர்னரால் ஈரத்தில் தங்கப்பட்டார். அதனால் ஈரத்தில் வந்து கவர்னராக இருந்தார். அங்கேயே இருக்க அங்கேயும் அவர் இறந்துட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் கபீர் இப்ப அப்துல்லாம் வந்தது, அவர் வந்துருக்காரு. அவருடைய அடக்கஸ்தலமும் அங்கே இருக்கு. இப்போ மன்னருக்கு வந்து கனவு வருது. கனவுல வந்து அவர் சொல்கிறார் உதயபாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் புரட்சி இடத்துல வந்து டைபிஸ் ஆட்டோடைய தண்ணி வந்து டைபிஸ் ரிவர் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு திசிலா திசிலா அப்படின்னு சொல்லுவது அரபியில் டைபிஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த வெள்ளுடைய தண்ணி வந்து இந்த கலரிக்குள்ளே வந்து பூந்துருச்சு. இந்த கிரேவிஸ் பாட்டில் ஆகும், ஏன்னா நீங்கள் அதை எடுத்து இந்த பாடி எடுத்து வேற எங்கேயாவது சேஃபாக கொண்டு போய் புரட்சி வைங்க அப்படின்னு ஒரு கனவு வருது. இன்னொரு சில தண்ணி இருக்குதா அவர் வந்து தண்ணி பூந்துட்டு 2 பேருடைய பாடியை எச்சீவ் பண்ணி நீ வேற சேஃபாக கொண்டு போய் அரங்க மாட்டேங்க. 2 நாள் 2 முறை கனவு வருது. அந்த அந்த கிங் வந்து அதை பெருசாக பொருட்படுத்திக்கலை. அதுக்கு மறுநாள் 3வது நாள் அந்த சீஃப் இமாம் கொஞ்சம் இருக்காரு ஜட்ஜு, அவருக்கு அப்புறம் வந்து ராஜாட்ட சொன்னேன் கேட்க மாட்டாரு இந்த மாதிரி கனவு நான் கொடுத்துருக்கேன்.
அதே மேட்டர் சொல்லி நீ அவருக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மூணாவது நாள் அவர் கனவு வந்து மூன்றாவது நாள் வந்து இவரை சீஃப் காசு என்ன பண்ணுறாரு ஜட்ஜு கிங்கிட்ட போய் பேசி அவர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு சச்சவா கொடுத்து சச்சவான்னா எழுதி சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பாடி எடுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு நாளில் கூப்பிட்டு நாள் என்ன பண்ணாங்க அந்த பாடியை தோண்டி என்ன பண்ணுறாங்க கிரேன் போட்டு எடுக்கிறாங்க எடுத்து மேலே ஒரு முன்னாடி போட்டு ரெண்டு பாடியும் வைக்கிறாங்க கண்கள் திறந்துருந்தது தாடி கூட அப்படியே இருந்தது கண்கள் ஒளி இந்த மாதிரி எல்லாரும் அங்கே ஒரு ஜெர்மன் டாக்டர் ஒருத்தர் இருந்தாலும் அவர் அந்த காட்சியை பார்த்துட்டு அங்கேயே முஸ்லீம் ஆனார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லுது அந்த ரெண்டு பேருடைய பாடியை எடுத்து வேறு இடத்துல அவங்க அடங்க முடியாச்சு இந்த நிகழ்ச்சிகள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஞானிகளுடைய உடம்பு கூட கெட்டு போடுது அப்படியெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் திருச்சி பக்கத்தில் இந்த நெய்வழிச்சாலையில் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உள்ளவங்க ஈஸியாக உள்ள உருவாங்க அங்கே வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க அங்கே ஒரு டாக்டர் இருக்கார் கிண்டல் அந்த கோவில் ரெண்டு அவரை கூப்பிட்டு போனது பிறந்தனும் அங்கே வந்து அவங்க வந்து அவங்க அவங்களுடைய குருநாதருடைய உடம்பை வச்சுருக்காங்க அவர் கண்ணாடி குடிக்கு தான் வச்சுருக்காங்க உடம்பு அப்படியே இருக்குது அவங்க ப்ரே பண்ணுறாங்க அவங்களுடைய மோடல் அவங்களுடைய பாடல்கள் அந்த ரெண்டு சாங்ஸோ ப்ரே பண்ணுறாங்க ப்ரே பண்ண அந்த பாடி வந்து வேர்த்து போடுது நான் அதை நேரில் பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா பண்ணேன் அப்புறம் கோவாவில் போனீங்க கோவாவில் பார்த்துருக்கேன் இப்போ கூட கோவால் சர்ச்சில் வந்து செயின் சேவியருடைய பாடி என்ன கிட்ட போகாமல் இருந்தது அதை வந்து சுருங்கிட்டே போட்டு சொல்கிறாங்க சின்னதாக ஒரு குழந்தை சேர்த்து தான் அந்த அந்த உடம்பு இருக்குது இன்னும் அது கிட்ட போகணும் இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது கேட்டால் நீங்கள் ஒரு செல்ஃப் ரிலேஷன் சோழாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையில் யாருக்கும் சொல்லிருக்கீங்கன்னா என்ன உங்கள் பாடி கூட கெட்டு போகாமல் இருக்குது அதான் நீங்கள் வந்து சரி பாடி கெட்டு போனால் என்ன எங்களுடைய முஸ்லீம் சரணிக்கில் வந்து மூணு விதமான அறிவுரை சொல்லுவாங்க ஒன்று வந்து இருமல் அகீன் இன்னொன்று அகீமுல் அகீன் இன்னொன்று அக்குல் அகீன் இருமல் அகீன் அப்படின்னா பதினொன்று இருக்காரு என் ஃப்ரெண்டு அவர் தற்கொலை பதிப்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் யாராவது எனக்கு சொல்கிறாங்க அவர் நான் கேட்டுக்கிறேன் அவர் சொல்கிறது நான் நம்புறேன் சொன்னால் அது இருமல் அகீன் அவர் சொல்கிறது நம்பிக்கை வச்சு நான் உண்மையில பதினொன்று இருக்காரு அப்படின்னு நம்புறேன் ரெண்டாவது என்ன பண்ணுறேன் பதிலுடைய ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ கேட்டு காட்டுறேன் அதை நான் பார்க்குறேன் இவன் தான் பதில் சொன்னேன் அப்போ கொஞ்சம் நெருங்கிறேன் நான் அப்போ அது வந்து ஐநூறு லக்கி என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்புறம் ஒரு நாள் நான் நாமே நேரில் பதிலையை பார்த்து அவரை கை 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 கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணி இவன் தான் பதில் கொடுத்துருக்கேன் அவரை பத்து வருஷமாக நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் அப்போ எனக்கு பதிலுங்கிறது உண்மையில் இதுதான் தெரியும் இது ப்ரூஃப் வீடியோவோ ஃபோட்டோவோ யாருடைய நாலஜோ எனக்கு தேவையில்லை இது பேர் அக்குள் ஐ நோ இட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன் நீட் எனி ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஷோ தட் அப்போ இந்த மாதிரி மூன்று வகையான நாலேஜ்கள் இந்த லாஸ்ட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா ஹப்பு லக்கீன் அப்படிங்கிறது இன்றைக்கு இறைநேசர்கள் அல்லது வயிற்றுகள் கௌரியாக்கள் மகான்கள் ஞானிகள் அந்த விதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஹப்பு லக்கீன் அதாவது ஐ நோ தட் ஐ டோன் நீட் எனி ப்ரூஃப் ஐ டோன்ட் கோ இன் எனி கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஐ நோ தட் தே எக்ஸிஸ்ட் ஐ நோ தே லிவ் ஐ நோ தட் யூ டூ மிரக்கிள்ஸ் And I respect them not because of the miracles. Because the same miracles we can also do. Everyone can do. Point along. Everyone can become a representative of God because everyone was made a representative of God. That's why every man is able to do it. That's why every man is able to do it. That's why every man is able to do it. That's why potential is able to do it. That's why every child can become a saint. But not all children become saints. That's why every பாசிபிலிட்டி இஸ் தேர் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ மூணு வகையான வார்த்தைகள் இருக்கு மோஜிசா கராமா இசித்ராஜ் அப்படின்னு மோஜிசா அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்ல இறைவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பீப்புள் சோசன் பை காட் அதாவது நபிமார்கள் ப்ராபர்ட்ஸ் சொல்லப்படுறாங்க அவங்க சில அற்புதங்கள் செஞ்சாங்கன்னா மோசஸ் கொஞ்சம் அப்படி அவர் ஸ்டிக் அடிச்சார் ஸ்டிக்கரை பிறந்தது அதில் வந்து அதை அவங்க தான் அப்படி போனாங்க அப்புறம் ஃபெரோவா அவங்க அவங்க உள்ள அப்புறம் தட்டினார் அப்புறம் மூடிச்சு செத்து போயிட்டான் இந்த பைபிள் ஸ்டோரி இந்த அர்த்தம் இந்த மாதிரியான அர்த்தம் ஜீசஸ் பிரசாரம் செஞ்சாரு
அவர்கள் கூப்பிட்டாரு, ரஜான சொல்லணும் தான் சொட்டாரு, லெப்ரசி குணமாயிடுச்சு, சொட்டாரு கண் முடியாது கண் பாரி வந்துருச்சு. இந்த மாதிரி அற்புதமா பேரு மௌஜிசா. மௌஜிசாவில் இந்த இரு தேசங்களில் நபிமார்கள் இரண்டாம் தேர்ந்து சொல்லப்பட்ட ப்ராஃபெட்ஸ் மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் ஹவுசியர் அற்புதம் பேர் மௌஜிசா. அடுத்த கேட்டகரி செல்ஃப் ரிலீஸ் ஃபோர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ரியலைஸ் தெம்செல்ஸ் ஞானிகள், அவங்க சில அற்புதம் செய்வாங்க. என்ன அது? அதுக்கு பேர் வந்து கராம். நாவல் ஆணையை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு இருக்குது, அது ஃபஸ்ட்டு பயோகிராஃபி கிராமத்தில் நாவல் எழுதுறது, அந்த பேஸ் பண்ணி தான் நான் இதே புத்தகத்தை எழுதுனேன். அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து கஞ்சுல் கராமா. கஞ்சுல் கராமாக்கு அதுதான் இங்கிலீஷில் டைட்டில் போட்டுருக்கு. ஓஷன் ஆஃப் மிரக்கல்ஸ். மிரக்கல்ஸ்ன்றது ஒரு ஓஷன், ஒரு கடல், 24 hours மிரக்கல்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அந்த மாதிரி இருக்கிற சைட்டில் வந்து கிரேட் சைட்னு சொல்லுவோம். கூத்துபுரு படிச்சு வருவோம். நாவல் ஆணையம் வந்து ஒரு கூத்துபுரு. இசுத்ராஜ், இசுத்ராஜ் தான் இப்போ நானே கூட சில பேருக்கு ட்ரை பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபீவர் குணமாகும் வச்சுக்கோமே, அப்போ நானும் ஒரு அற்புதம் செய்கிறேன். அப்போ நான் வந்து என் நேஷன் நான் ஞானியும் இல்லை, நான் வந்து ப்ராப்பர்ட்டியும் இல்லை, அப்போ நானே செய்ய முடியாதுன்னா நான் அந்த லைனில் இருக்கேன்னு அர்த்தம். அந்த லைன் இந்த லைன் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிறேன், அப்போ எனக்கு கூட சில விஷயங்கள் நடக்குது. அப்போ வந்து அதுக்கு பேர் இசுத்ராஜ். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த நாளில் நான் சொல்லியிருப்பேன், இந்த கண் வந்து 1998 நான் பிஹெச்டி வாங்கினேன், 1996-1997 நினைக்கிறேன், ஒரு நாள் வந்து நான் தொடர்ந்து பார்க்கும்போது ரெண்டாக தெரிஞ்சது எல்லாமே, கண்ணை வந்து தனித்தனியாக இருந்தது. அப்படி அப்படி பார்த்தேன் ஃபுல்லாக இருந்து, டாக்டரை டிஃப்ரெண்ட் டாக்டர் நான் டாக்டரை பார்த்தேன். எனக்கு கண்ணு விஷயம் ஆச்சே, ஜான் ரிட்டன்னா கண்ணு தெரியாட்டி அவர் பதிவு எழுதுவார், நான் அப்படி எழுத முடியாது, என்ன கண்ணு தெரியும்னா மிச்சம்தான் இருக்கும் இந்தியா. அதனால் கண்ணு விஷயம் ஆச்சு, டாக்டரை கேட்டேன். அவங்க வந்து ஒரு வேறுபட்ட ஒரு மருத்துவமனையை பாப்புலர் ஐ கிளினிக் போடு இருக்குது, அங்கே போக சொன்னாங்க. அங்கே போனேன், அங்கே வந்து வேகமாக செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு ஒரு சொல்லி தாங்க, சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபதி, உங்கள் கண்ணில் வந்து ரெட்டினால் ஏதோ சீரம் கட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து லிஸ்ட் கொடுத்தாங்க. அது நிறைய செக்அப்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பார்க்க வேகம் எனக்கு பிடிக்கலை. அவங்க அதனால என்ன பண்ணுறாங்க, திரும்பி டாக்டர் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்க, வேண்டாம் ஸ்லோவாக அமைதியாக நிதானமாக பார்க்க டாக்டர் ஏதாவது காட்டுங்க அப்படின்னு செயலப்பட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப நிதானமாக இதாக பார்த்தாங்க. காலையில் ட்ராப் போட்டு மத்தியானம் வந்தாங்க. நான் சாப்பிடாமல் போயிருந்தேன், நல்ல கொலை பண்ணியாக இருந்தேன். அப்புறம் மெதுவாக ஈவினிங் கொண்டு போகல சொன்னாங்க. வேலூரில் சொன்னாங்கல்ல, அவசரமாக பார்த்து அது கிடைக்குதா, தண்ணியாக இருக்குது, இப்போ கட்டியாக இருக்குது, லேசரில் தான் ஆஃப் பண்ணணும், உங்கள் கண்ணில் அப்படியே விட்டீங்கன்னா அது ஸ்கார் ஆகிடும், அடுத்த கம்மி அதை அஃபெக்ட் பண்ணோம். இன்னும் அதில் வயசு கொஞ்சம் நாளில் கொட்டையாக போயிருக்கேன் அர்த்தம். இப்படி ஒட்டிங்கன்னா நீ கண் தெரியாமல் போயிருக்கணும். அப்போ அதை நான் பார்க்குறப்போ ரெண்டு ரெண்டாக தெரியுது, எல்லாமே நான் டிவி ரெண்டு தெரியுது. என்ன அப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்தனாரு, இப்போ ஒரு சம்பளம் கூட ரெண்டு சம்பளம் தெரியுமா என்ன அப்படின்னு சொன்னார். நான் சொல்லி இதுதான் சவாலில், ஒய்ஃப் பார்த்தா ரெண்டு ஒய்ஃப் தெரியுதா என்ன, அதுவும் வந்து என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க, சிறாக தகுந்தா இருக்கா அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு கோவியெல்லாம் அப்போ நான் வந்து என்னுடைய அசலத்து அவங்க அசலத்து கொடுவேன், அந்த மகான என் குரு அதை கவர் போய் சொன்னேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி சொன்னது ரெண்டு வழியில் வந்து அது பார்த்து நோய் வரும்போது அது ரொம்ப தான் காரணம், நம்முடைய தவறான நடவடிக்கைகள் காரணம். ரெண்டு வழியில் அதை குணப்படுத்தலாம். ஒன்று அவர் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து நாவல் அவருடைய பேரன், அவருக்கே எவ்வளோ கேட்காது சொல்லணும்னா அவருக்கு எவ்வளோ நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். அவர் சொன்னார் ரெண்டு வழி குணப்படுத்தலாமா, டாக்டர் டாக்டர் வந்து அதை பற்றி நோயை பற்றி நேற்றை பற்றி இதோ பதி என்ன உங்களுக்கு பிடிச்ச பதிவு நீ பார்க்கலாம். இன்னொரு வழி என்னென்னா, நம்முடைய வழி என்ன, நோயை மறந்துடணும், நோயை மறந்தால் நோய் குணமாயிருந்தேன். நான் கிட்ட அதில் நோய் எப்படி மறக்கிறது, கண்ணு சொந்தால் ரெண்டு ரெண்டு தான் தெரியுது, எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சரி ஓகே நீ வந்து நான் மறக்கணும்னா நோய் இல்லைன்னு நினச்சிக்கிறேன், நோய்தான் இல்லை, நோய் இருக்குது. பட் சப்போஸ் ஒரு கண்ணில் பிரச்சனை இல்லாட்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். கண்ணில் பிரச்சனை இல்லாட்டி நான் டிவி பார்ப்பேன், படிப்பேன், எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி அதை பண்ணு, கண்ணில் பிரச்சனையை வச்சுக்கிட்டு கண்ணில் பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்தால் என்ன பண்ணியோ அதை சீரியஸாக பண்ணு அப்படின்னு நான் அதை நம்பினேன். நம்பிட்ட சிறப்பாகவேன். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் டெலிவரி ஐட் ஆகிட்டு எவ்வளோ யாருமே போகாத ஒரு ஐட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது முதல்ல கொடுக்குற அட்வைஸு கண் ரெஸ்ட் கொடுங்க, டிவி பார்க்காதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்லுவார். அது நேர் ஆபத்தான் சொன்னார், நீ டிவி பாரு, நீ படி, நீ எழுது, நோயை மறந்துடு, நான் பார்க்குறேன். அவர் நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஹாண்டோ சொன்னவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்துருவோம், எனக்கு தெரியும். நான் ஒரு மாதம் நான் ஆயிடுச்சு, நல்லா டிவி பார்த்து நல்லா எழுதுவேன், படித்தேன். ஆனால் ஒரு எஃபெக்ட் இருக்குது, கண் அதே மாதிரியே இருக்குது. எனக்கு பயம் வந்துடுச்சு, ஆ கண் பிரச்சனையாச்சு,
அப்படின்ற ஒரு அளவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ஹசரத் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன், ஒரு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு இன்ட்ரி மட்டும் தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் பதில் சொன்னேன், நான் உன்னை வந்து செக் பண்ண சொன்னேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு, நான் சொன்னதை மட்டும் செய்யும் அப்படின்னு ஃபோன் வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 10-15 நாள் அதே மாதிரி வந்துருப்பேன். ஒரு நாள் கண்ணு தரலேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, கண்ணு கட்டிட்டு பார்த்தா நல்லா இருக்குது, கண்ணை செக் பண்ண நல்லா இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு, ஒரு மாதம் கூட சாப்பிடுது. கீழானி
சீனாங்கிற ஊரில் அவர் பிறந்தார். அவர் பேக் அவருடைய முஸ்லீம் அவருடைய பதிமூணாம் அவர்தான் பதிமூணாத்துடைய அவர் பேரர் அவருடைய பதிமூணாம் முறையில் இவர் பிறகுறார். இவங்க பிறகுறாங்க, இவங்க பிறந்து அந்த அவர் நாங்கள் வந்து அவங்களை வந்து பெரிய எஜமான் அப்படி சொல்லுவோம். எஜமான்னா மாப்பிள்ள நடத்தோம். நாங்கள் மரியாதை எங்கள் ஊரில் பெரிய எஜமான் சின்ன எஜமான, எங்கள் ஊரில் பெரிய எஜமானும் அவருடைய உலக மகனை வந்து சின்ன எஜமான் நாங்கள் சொல்லுவோம். அவங்க பிறகுறாங்க, அவங்க பிறந்து வந்து அந்த அந்த டேட்டில் பிறகுறாங்க. எஜமான் கிளாஸ் அப்படிங்கிற அந்த மாதத்தில் ஆறாவது மாதம் டென்த் டே அன்றைக்கு பிறகுறாங்க. டென்த் அதே டேட்டில் தான் அவங்க இறக்குறாங்க. ஸோ சேம் டேட் யூ ஆர் பான் அன்னைக்கு சித்திரத்தில் அவங்க இறந்து போனப்போ அந்த அந்த அதே சேம் டேட்டில் அவங்க இறந்து போகிறாங்க. நபி காலத்தில் அப்படிதான் நபி காலத்தில் மீதாவது நபி கொண்டாடுறாங்கல்ல, நபி மாலை பிறந்ததும் நபி மாலை இறந்ததும் சேம் டேட்டில். அதே மாதிரி பாஸ்கர் நாயக் அப்படின்னு பிரதேசமாக அவங்க வந்து பிறந்ததும் அவங்க இறந்ததும் ஒரு டேட்டில் அவங்க பிறந்ததும் இறந்தது. அந்த மாதிரி அவங்க பல பேர் வந்து அப்புறம் கதை சாவு நடந்தது. காதல்படி வீரா பிரதா நாகூர் நாயகம் நாகூர் ஆண்டகை நாகூர் ஆண்டவர் இதெல்லாம் அவருடைய பல விதமான பேர். பதினெட்டு வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா இளைஞர்களுக்கும் உள்ள மாதிரியான ஆசைகள் அவங்களுக்கு இல்லை. இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் கூட பெண்கள் மேலே ஈடுபாடு இல்லாமல் பிரம்மச்சாரியத்திலேயே இருந்து வாழ்ந்து அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது. ஒன்று வந்து ஜீசஸ் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவர் லைஃப்பில் இந்த மாதிரி எந்த மாதிரி குறிப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க தான் அந்த இவருக்கு இவருக்கும் வந்து பெண்கள் பக்கமாக வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து 24 hours வந்து அவர் கடவுளுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து 18 வயசில் வந்து என்ன பண்ணார், நாங்கள் வந்து யாராவது ஒரு குருநாதர் தேடி போகணும்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா கேட்குறாரு என்ன வேண்டும் மாமே அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அதுக்கு அவர் பதில் சொன்னாங்க, அல்லா எனக்கு அல்லா தான் வேணும் அப்படின்னு சொன்னார். அப்பா அவர் ஒரு குரானிலிருந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணார். யாரே அவருடைய அப்பா அல்லா வந்து உங்களுடைய பிள்ளைய நிரம்புக்கு பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதாவது ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கான், ரொம்ப தூரமாக இல்லை, நெருக்கத்தை தான் இருக்கும் ஆண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த வசனத்தை ஒரு கோட் பண்ணி சொல்கிறாரு, உங்களுக்கு பிள்ளை நிரம்புக்கு மட்டும் தான் நல்லா இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த நாளுக்கு நான் தேவையில்லை, ஐ டோன்ட் நோ அபவுட் காட், ஐ வாண்ட் டு அட்டைன் காட் அப்படின்னு நான் ஆண்டவனை வந்து ஆண்டவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பல, ஆண்டவனே நான் அடைச்சு விரும்புகிறேன். ஐ வாண்ட் நோ காட் ஃபார் மை செல்ஃப். I don't want to know about God. From my experience. ஆண்டவனே அழைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து கோதையில் பக்கம் போங்க, அங்கே பெரிய பெரிய நாளிகளாக இருக்கிறாங்க, ஒருவேளை உங்களுக்கு அங்கே வந்து ஒரு குருநாதர் கிடைக்கக்கூடும் அப்படின்னு அந்த பக்கம் கைகாட்டுறதே வந்து அவங்களை பாதுகாப்பு கைகாட்டி அம்மா அப்பாவோட பெருமை சொல்ல 18 வயசில் நினச்சி பார்க்க நம்ம 18 வயசில் இந்த மாதிரி அப்படி போவோமா? 16 வயசில் ஆதிசங்கரை தான் போனார். இந்த ஆடு வரலாற்றில் படிச்சிருக்கோம். ஆதிசங்கர் வரலாற்றில் ஒரு ரொம்ப மூவிங்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர் 16 வயசுலேயே கிளம்பி போயிருந்தார். இந்த மாதிரி ஞானியாக போயிருந்தேன், திருவாரம் போயிருந்தாரு. நம்ம வாரம் வச்சு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவருக்கு அவர் இல்ஹாம் அவர் உள்ள திப்பு தெரிஞ்சு அவர் வேகமாக வந்து அவங்க அம்மா இறந்து போகிறேன் வந்து இருக்கிறாரு. அவர் இறக்கி அவர் 16 வயசில் ஆதிசங்கர் அவர் வந்து கிளம்பி போகிறப்ப ஆற்றுக்குள்ளே கிளம்பி நேராக திருவாரம் போயிருந்தார் திரும்பி வாங்கி. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டுருக்காங்க, ரொம்ப வருஷம் வச்சு அவர் பார்க்குறாங்க. எனக்கு 20 வருஷமும் 30 வருஷமும் இருக்கும் என்ன அப்போ வந்து பார்க்குறாங்க அந்த அம்மா. அவர் மட்டும்தான் தெரிஞ்சு அடையாளம், யாரையுமே அவங்க அடையாளம் தெரியல. மகனே அன்னைக்கு நீ வந்து தண்ணி நிறைஞ்சு போனியே, ஒரு ஜுரம் வந்துச்சா, உனக்கு ஒரு காய்ச்சல் வச்சு அடிக்கலையே, நீங்கள் சளிக்கு பிடிச்சிதான் கேட்குறேன். இதை விட ஒரு அன்னை உள்ளத்தை வந்து எந்த வரலாறு சொல்ல முடியுமாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு மகன் திரும்பி வரலாம். அவர் அவங்க மகன் வந்து ஞானி, உலகத்தையே வழிகாட்டியாக அப்படியே எடுத்து சொல்ல முடியும் ஒரு ஞானி. அவர் கேட்குறேன், அம்மா மகனே நீ அன்னைக்கு போனியே, நீ நிறைஞ்சு போனியே, ஜுரம் வந்ததா, அவர் சளி பிடிச்சதா, உன் ஆகலையே அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க 18 வயசில் என்ன பண்ணாங்க, கிளம்பி கோயில் நோக்கி போயிருக்காங்க. தரவான்சுடைய வாழ்க்கையில் வந்து தரவான்சுல படிக்க வைக்கிறதுன்னு ஜோதிடம் படிக்கணும், புரோகிதம் படிக்கணும்னு ரொம்பவும் அவர் என்ன நாம் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ தரவான்சுல பதில் சொல்கிறார், இந்த மாதிரி படிக்க படிக்கன்னு சொல்ல முடியல, என் இதயத்தை எது ஒளிமயமாக்குகிறதோ, என் வாழ்நாளின் பசி எந்த உணவு தீர்க்குமோ அந்த உணவு அந்த படிக்க கொடுப்பீங்களா? நீங்கள் நீங்கள் ஜோசியம் படிச்சீங்கன்னா புரோகிதம் படிச்சீங்கன்னா அந்த சாப்பாடு அன்னைக்கு சாப்பாடு வருமானம் தான் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் என் வாழ்நாளில் பசி இருக்குது, அந்த பசியை தூக்குமா, பரமெண்டாக இந்த பசியை தூக்குமா, எதையும் ஒழுங்குமா, அந்த படிப்பு அது இந்த படிப்பாக அது சொல்லுங்கள், அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுறாரு. காலேஜ் போயிட்டு
அங்கே இருந்து காலையை பூஜிச்சு அவர் பெரிய ஞானியாக அவர் அவங்களோட வரலாற்று நம்ம அதை பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாமல் வந்துடுறாங்க. அந்த குவாலியரில் வந்து 200 மைல் தூரத்து குவாலியர் இருக்குது. எங்கள் இவங்க ஊர் அயோத்தியாவிலேருந்து இப்போ இருக்கிற இந்த அயோத்தியா அந்த அயோத்தியாவா அந்த அயோத்தியாவிலேருந்து 60 கிலோமீட்டரில் மாணிக்கப்போர் இந்த மாணிக்கப்போர் அதான் அவங்க ஊர். அங்கேருந்து 200 மைல் தள்ளி குவாலியர் போகணும். குவாலியர் போகணும் 200 மைல் இப்போ வேணால் போயிடும் கார் இருக்கலாம் இல்லை ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம். அப்போல்லாம் காடு மட்டும் தான் இருந்துச்சு. காட்டு வழியாக போனால் காட்டு வழியை சூஸ் பண்ணி அவர் போகலை. இருந்ததே காட்டு வழி தான், அந்த வழியில் தான் போயிடலாம். காட்டு வழியாக தான் அவர் போகிறாரு. போகும்போது அங்கே மொய்தீன் அப்படின்னு இன்னொருத்தரும் அந்த பக்கம் வராரு. அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. இவருடைய டிசைன் பிஸ்ட முக்கியமான விஷயங்களாக மொய்தீன் அங்கே இருக்கிறாரு. இது வந்து கவுது முகமது கவுது குவாலியர். குவாலியரில் இருக்கிற செயின்ட் கிரேட் செயின்ட் முகமது கவுது பேர். அவங்க தான் வந்து அவங்களுடைய இடக்கஸ்தலம் இதாக இருக்குது. அவங்களுடைய தருகா இருக்குது. என்ன அவங்க எவ்வளோ பேர் செய்யணும்னு கேட்டால் அவங்க தான் வந்து 4 ஆண்டு வந்து குருவாக இருந்தாங்க. என்ன அவங்க எவ்வளோ செய்யணும்னா அவங்க ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்காரு. இடையில பசிக்குது, கண்ணு திறக்கிறாரு, எவ்வளோ பசிக்குது கண்ணு திறக்கிறது காட்டில் அவங்க இலையெல்லாம் இருக்குது. இலையை படித்து அப்படி வாயை போட்டு மீன் தின்னுட்டு அப்படி முடிச்சுட்டு ஆழ்ந்துருக்காரு. அவர் ஆழ்ந்து அவர் திரும்ப கண்ணு திறந்து பார்க்கும்போது 12 இயர்ஸ் ஆகிருக்கு. 12 ஆண்டுகள் ஸ்டேலே அவர் இருக்கு. அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞானியாக அவர் இருந்துக்கணும் நம்ம யோசிச்சு அப்படி அப்படி இருக்க முடியுமா? அதெல்லாம் வந்து என்ன அந்த நம்பிக்கை தான் வந்து சொல்ல முடியாது. ரமணர் வந்து கோவில்களை போயிட்டு 6 மாதம் ஒரு வருஷம் கூட அப்படியே இருந்திருக்காரு. அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவர் குடிச்சு குடிக்கிருக்காங்க. பட்டர்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இருக்கிறவருக்கு அதெல்லாம் அவர் தெரியல. இதெல்லாம் நிறைய சீண்டல் நாட்களில் நடக்கும். இதெல்லாம் ஜக்கி வாசியாக அவர்கள் அந்த ஆந்திர பக்கம் மலையில் போய் உட்காந்து அந்த அவர் ஞாபகம் வரும்போது அவர் ஒரு 1 ஹவர் 4 ஸ்டாக்கும் அவர் 1 ஹவர் 8 மணிக்கு ஒரு 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ அது வந்து அவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக 12 இயர்ஸ் ஆகிருக்கு. 12 இயர்ஸ் அவர் அங்கே இருக்கு. அவர் கிரேட்டஸ்ட் செயின்ட்ல அவர் வந்துடுவார். அவர் வந்து 12 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சமஸ்கிருதம் அரபிக்கு பர்ஷியன் இது எல்லாமே அவருக்கு தெரியும். சமஸ்கிருதத்தில் பெரிய ஸ்காலர். 2 புத்தகம் இருக்கிறாரு. அதை கீழே பார்க்குறோம். அவரும் வந்து அவர் அவர் வந்து அவருடைய ராமராமனுக்கு குருவாக அமையாது இல்லையா? இப்போ குருவும் இவர் அவர் இவர் கிளம்பி குருவாலயத்துக்கு போகும்போது அவர் தெரிஞ்சிருக்கும் என் தேர் ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லுவோம். பிரமாசம் வேறாங்கிற மாதிரி வேறாங்க வரும்போது பிரமாசம் இப்போதான் வரியா உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னார் பிரமாசம். அப்போ என்ன பண்ணுறாரு, என் தேர் ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருக்காரு நான் பார்க்க போகிறேன்னு இவர் கிளம்பி ஊரை விட்டு காட்டுக்கு தான் வர ஆரம்பிச்சார். இவங்க கிளம்பி காட்டுல கோயிலை நோக்கி பார்க்க வழியில் வந்து ரெண்டு பேர் சந்திக்கிறேன். இது எப்படி ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யர் தேடி போகலாமா? மதிப்பு குறைப்பாச்சு. சிஷ்யன் தானே குரு தெரியாதோ அப்படி இல்லை. ஒரு தாய் தேடி பிள்ளையும் போகலாம், பிள்ளை தேடி தாய் போகலாம் இல்லையா? குருதான தாய் புதுசாக உருவாக்குறாங்க. ஒரு ஆன்மீக பிறப்பை கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தாயா. அதனால் தாய் தேடி பிள்ளை போகணும் போகிறாங்க, பிள்ளை தேடி தாய் போனாலும் ஒன்றும் பிரச்சனை. ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறேன். சந்திச்ச பிறகு இவர் தான் குருன்னு தெரிஞ்சிருது. அவர் காலையில் வந்து ராசிதம் வாங்கினார். அவர் அனுப்பிச்சி பண்ணார். அது உதவி போட்டார். அதுக்கப்புறம் மொய்தீனும் அங்கே வந்து சேர்ந்துருக்காரு. அந்த மொய்தீனும் அவருடைய குவாலியர் முகமது கவுது குவாலியர்கிட்ட வந்து சிஸ்டர் சேர்ந்துருக்காரு. இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, இசை மேதைன்னு சொல்லக்கூடிய தீபகிராமம் பாடிய தான்சேன் அப்படிங்கிறவர் வந்து மொய்தீன் முகமது கவுது குவாலியர்கிட்ட சிஸ்டர். தான்சேனும் இசை மேதை தான்சேனும் மியூசிக்கல் சீரியஸ் தான்சேனும் 4 ஆண்டாகவும் ஒரே குருவிடத்திலே ஆன்மீகத்தை ஒரே நேரத்தில் பயந்தவர். 64 ராகம் அவ்வளோ ராகம் பற்றியும் நாகராமனுக்கு அடுத்தபடி நாகூரில் வந்து தாவுமியான ஒரு பெரிய உஸ்தாத் இருந்தார். மியூசிக்கல் மாஸ்டர் அவர், இந்துஸ்தானில் பெரிய மாஸ்டர் அவர். அவருடைய சீரர் தான் அவர்கிட்ட பாடம் படுத்துறது தான் கிட்டப்பா. எச்சி கிட்டப்பா அவருடைய குருநாத் யாருன்னா நாகூரில் வந்த தாவுமியான் அப்படிங்கிற பெரிய உஸ்தாதத்தை தான் படித்தார். அதனால் கிட்டப்பாடைய பாடங்கள் இந்துஸ்தானி கலப்பு நிறைய பேர் சொல்லலாம். என்ன காரணம்னா தாவுமியான் அவர் படித்தது தான். தாவுமியான் நாமக்காரர். தாவுமியான் காலம் நோயப்பட்டு அவர் வந்து கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டார். அப்போ 4 ஆண்டு கவனம் வந்து இந்த ரகப்பிளவா இந்த ராகத்தை பாடு, மால்போஸ்க்கு ஒரு ராகத்தை பாடு, இந்த 40 நாளைக்கு பாடுன்னு சொன்னார். கனவு சொல்லப்பட்டது அவர் வந்து மால்போஸ்க்கு ராகத்தை வந்து 40 ரூபா பாடுறோம். 40 நாளைக்கு மூலியமாக அந்த கால்நடுகள்லாம் அப்படியே கொஞ்சமாக கொட்டி கால் உடம்பு. இந்த மால்போஸ் அப்படிங்கிற ராகத்தை வந்து கால் மாதிரி முன்படுத்தக்கூடிய ஒரு தகுதியும் இருக்கிறதாக அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இசையில் கூட வந்து எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறத வந்து இசையும் கொஞ்சம் மதமும் ஒன்று கொண்டு எதிராக அதெல்லாம் ஒன்று ஒன்றும் எதிராக எதுவுமே எதுக்கும் எதிராக எல்லாம் ஒன்று தான். என்ன இசை இன்ஃபேக்ட் வந்து மியூசிக் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் காட். என்ன
சவுண்டு தானே, சவுண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தான கதையில் நீங்கள் வேலை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இட் கேன் டேக் யூ எனிவேர் யூ வான்ட். இட் அட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அப்போ இவர் இவங்க வந்து ரெண்டு புக்ஸும் இருக்காங்க. ஒன்று வந்து ஜவஹர்லால் ஹம்சா அப்படிங்கிற புக்கு, அந்த புக்கு வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ்னு சொன்னாங்க. அந்த புக்கு வந்து இப்போ அவைலபிள், பட் அவைலபிள் ஒன்லி இன் பர்ஷியன் அண்ட் அரபிக், நாட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதில் என்ன முக்கியமானது என்னன்னா, இஸ்முன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் செய்யப்பட்டுக்கிற இனிமேல் செய்யப்படுகிற மந்திரத்தை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா கேட்டாலே பதினேழு அந்த செய்யுமே இல்லாமல் செய்ய முடியுமா, இந்த மாதிரி பேர் வருமா முடியலாம் வருமா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் எனக்கு கூட இருக்குது. ஏன்னா அந்த அப்படி ஒரு அந்த மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் செய்வனைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செய்வனை அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா நான் சொன்னாங்கன்னா என் தாட் உங்களை அஃபெக்ட் பண்ணும், அது உங்களை ஃபிசிக்கலாகவே அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு இரண்டு அப்பா வந்து ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தார், என் சொந்தக்காரர். நான் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ நமக்கு அலோ முடியும். அவர் என்ன பண்ணார், நிறைய சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருந்தார். இவ்வளோ திங்கிறானே பயங்கரமாக சாப்பிட்றானே அப்படின்னு நினச்சேன் ஒரு செகண்ட். சாப்பிட்டு முடிஞ்சவங்க போய் வாங்கிடுது வயிற்று வலிக்க ஆரம்பிச்சு. இது இப்போ ஏதாவது செய்ய முடியும், இதோடய எக்ஸ்பென்ஸ் தான் செய்ய முடியும். தாட் ஃபோர்ஸு அதிலேயே ட்ரைனிங் எடுத்து இதை வந்து ஆஃப்ரிக்காவில் கூடு அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் பொம்மை செஞ்சு வச்சுக்குவாங்க, நீங்கள் யூஸ் பண்ண பொருட்களாக வச்சுக்குவாங்க, உங்களுக்கு வைப்ரேஷன் உங்களுடைய ஆறா அந்த பொருள் மேலே இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட அவங்க செய்ய முடியும். அது ஒரு தனி ஆர்ட். இதை பற்றி நான் ஒரு தடவை ஹசரத்தில் கேட்டேன். ஹசரத் சொன்ன இது மாதிரி ஒரு சொல்லி கேட்டார் இதை பற்றி. அப்போ ஹசரத் சொன்னாங்க விஜய்யா விஜய்யன்னு சொன்னாங்க. அவர் கேட்டுவிட்டார், நான் ஒரு தடவை கேட்டேன். நான் வந்து அவருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படின்னா கதை போடுவாங்க, எப்போது மோதிக்கிறோம் மோதிருவான் எல்லாத்துக்கும் மோதிரத்தை தொடங்குச்சு. நான் கேட்டேன், ஹசரத் நீங்கள் சொல்கிறது சயின்டிஃபிக்கா? அவர் வந்து கேட்டார், நீங்கள் விஜய்ன்னு சொன்னீங்க இது சயின்டிஃபிக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் எப்படி கேட்டார், நீ என்ன படிக்கிறார் அப்படின்னு. நான் பிஇ இங்கிலீஷ் டீச்சர் தனியாக படிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா ரிட்டிசன் என்ன ஒரு வயதில் சொல்லு அப்படின்னா. நான் சொன்னேன் ஒரு வயதில் சொல்ல முடியாது, மூணு மாதம் படிக்கணும். ஷேக்ஸ்பியர் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஃபிக்ஷன் இருக்குது, போயிட்ரி இருக்குது. அது வந்து த்ரீ இயர்ஸ் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஒரு வயதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க கரெக்ட் பண்ணிச்சுக்கணும். நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வெளியே எங்கே கேட்காத கேள்வி உள்ளவா, நான் சொல்லித்தரேன். ஒரு பத்து வருஷம் பண்ணேன் அப்புறம் கேள்வி கேட்கும் அப்படின்னா. அதனால் இது வெளியில இருந்து நம்ம வந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்த்தோம்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். அது அப்படித்தான் எக்ஸிட் ஆமா. நாகூர் தர்காவில் இருக்கிற சீமை கோலர்கள் பண்ண அந்த பிளேடு இந்த முடிவாக்கு இதோட ஒரு நூறு மடங்கு அதிகமாக வேளாங்கண்ணில் வச்சுருக்கோம். வேளாங்கண்ணில் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டுருக்கோம். அதனால் அதை வைத்து நம்ம ஒரு ஞானியுடைய தகுதியை வந்து மதிப்படையவே கூடாது. அது எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ஆனால் அப்படி ஒன்று இருக்குது, அது அப்படித்தான் எக்ஸிட் ஆகாங்கிறது கொஸ்டின் மார்க். சரி, நம்ம அதுக்கு நம்ம போகலாம். பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் மென்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் கால்ட் சைவினை இன் தமிழ் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரமணாய பலம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியான தியானங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதாச்சும் மகிழ்ச்சியை பலம் பண்ணிங்கன்னா வேறு மாதிரியான தியானங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வேறு வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னது பிராணாமம் செஞ்சீங்கன்னா அது ஒரு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். வேறு மாதிரி சட்னி யோசிச்சு அது சொல்கிற மாதிரி பிராணாமம் செஞ்சீங்கன்னா வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம் இது இல்லையா. நம்ம சூப்பியோடைய ஒரு சிஸ்டம் பல சிஸ்டம் இருக்குது. இதில் நாலு ராணம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா அவைலபிளாக இருந்த எல்லாத்தையுமே அவர் மாஸ்டர் பண்ணாங்க. ஒன்று கூட விடலை, எல்லாத்தையும் வந்து மாஸ்டர் பண்ணாங்க. ஒரு தான் அவங்க வந்து பயிற்சி பெற்றும்போது அந்த தனி ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அவர் மாஸ்டர். அங்கேருந்து பயிற்சி பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு சின்ன ஓட்டலாக இருக்கும், அந்த ஓட்ட வழியாக சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு யார் வைப்பாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு முகமது கௌது அவருடைய மகன் ஒரு அரை வயசு ஏழு வயசு பொண்ணு அந்த குடும்பம் சாப்பாடு வைக்கும். சாப்பாடு வச்சிடும், அப்புறம் சாப்பிட்டு வந்துடும். ஒரு நாள் சாப்பாடு வைக்க உள்ளே போயிருக்குது. அந்த சாப்பாடு அந்த ஊர் வழியாக பார்க்குறது அங்கே காவல் ஆனவர் இல்லை, அண்டைக்கு அவங்க இல்லை. அங்கே வந்து ஒரு வெறுப்பு ஃபுல்லாக பார்த்து இறங்கிட்டு ஒரு ஏதோ ஒரு ஈஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சியை பார்த்துட்டு பயந்து போய் அவங்க அம்மா கிட்டிருக்கு. அவங்க அம்மா அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நெருப்பு ஏறிக்கிறது. அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க குருநாதரில் அவரை சிரிச்சுட்டே சில ஊரில் பேசாமல் இருக்கேன். என்ன சபகாத்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவர் இருக்கார். அப்படி இதாக இருக்கும், ஒரு நாலு நாளைக்கு இதாக இருக்கும். திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு மந்திரங்கள் போத போது நெருப்பு குறைஞ்சு கொண்டே வந்து அவர் வந்து உருவம் வந்தார். இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகளை வளைக்கு வாங்க செஞ்சு இதுக்காகவே வாழ்ந்து ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா பயிற்சிகள் பண்ணி பெரிய 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 அற்புதங்கள் செய்யணும்னு அவங்களுடைய இது நிறைய அற்புதங்கள் செய்யறது. அவங்க வந்து வெட்டப்பட்டுறாங்க, செய்ய வேண்டியதுன்னு வருத்தப்பட்டுறாங்க. ஏன்னா அவங்கள மீறி அற்புதங்கள் அங்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அற்புதங்கள் செய்யறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. இவ்வளோ விதமான அந்த கைக்காக அவங்க மாஸ்டர் பண்ணிடுறாங்க. இந்த அவங்க அந்த அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அந்த சாப்பாடு கொண்டு போய் அந்த பொண்ணு கொண்டு போயிருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு ஞானி ஆச்சு. ஸோ இதுதான் அவருடைய இவருடைய இவருடைய கிரேட்டஸ் என்னன்னா ஒருத்தர் ஒரு பார்வையிலே ஞானியாகக்கூடிய தகுதியை படுத்த ஒரு ஞானியாக அவர் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் கிரேட் மகான் நீங்கள் கொடுத்துக்கணும் என்ன சொல்கிறோம்னா பயிற்சிகள் பண்ணி இவர் ஞானியாக இருக்காரு. இவர் ஒரு ஆளை பார்த்துட்டாங்கன்னா அவர் கருணையோடு பார்த்தாங்கன்னா அவருக்கும் ஞானியாகிறது சான்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய மகனாக 10 வருஷம் அவர் இருக்கார். இவருடைய இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட்டாக இருக்கும் நடக்குது இல்லையா. இது பேர் வந்து குன் ஃபயர் டூன்னு சொல்லுவோம். குன் ஃபயர் டூ அப்படின்னா டைம் கேட்க கிடையாது. அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து அந்த காலத்தில் ஒரு ஒரு கேட்கல தண்ணி எடுத்துருக்கு. தண்ணி எடுத்துக்கும் போது அது அந்த காலத்தில் ஒரு ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ அவங்களுடைய அவங்களுடைய தன்னுடைய மார்க்கங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கு. இவர் நாங்கள் நாங்கள் பார்க்குறாரு, பார்க்க என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு மார்க்கங்கள் தெரியுது, யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவனம் சித்தருமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. ஒரு செகண்ட் அது நினைக்கிறாரு. அந்த மார்பகங்கள் காண ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னால் அதை தப்பு பயன், அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அது உடனே நடந்தது. இன்ஃபேக்ட் வந்து அப்போ ஒரு கார்டு மாதிரி அவர் அங்கே அவர் இன்ஃபேக்ட் அவர் கார்டு மாதிரி இல்லை, அவரே இங்கே இல்லை. அவர் அங்கே இல்லாமல் அங்கே யாரோ கார் டு ஆப்ரேட் த்ரூ இன்ஸ் கடவுளை தன் மூலமாக அவர் ஆப்ரேட் ஆகிறது ஒரு ஒரு மீடியமாக அவர் இருக்காரு. நம்ம அவர் லைஃப்பில் உள்ளே பார்க்குறோம். 10 வருஷம் அவர் அங்கே இருந்திருக்காரு. அவருடைய சிலைகள் சோசத்துக்கு 404 சிலை 404 பேர் 404 பேரை கூட்டிகிட்டு போக அப்படின்னு முகமது கௌது அவர் சொல்லிடுறாரு. 404 பேர் கூட அவர் நாமூருக்கு வராது. நாமூர் வரதுக்கு முன்னாடி அவர் அரேபியா ஈராக் ஈரான் இந்த மாதிரி உலகம் பூரா எங்கெங்க ஊரி மக்கள்லாம் சுற்றிட்டு சிறுவர்கள் எல்லாருக்கும் போயிட்டு அவர் இந்த கேரளாவில் கடற்கரை வந்து இறங்கி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து மேல்நாவூர் வந்து மேல்நாவூர் வந்து நாகூர் பக்கத்தில் இருக்க சின்ன ஊர் அதுக்கப்புறம் நாகூர் வராது. நாகூர் ஊரா இல்லை ஒரு காலாக இருக்குது வராது. அவர் எப்படிப்பட்ட செய்தி கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நான் டெய்லிக்கு தான் சபரம் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இது ஒருத்தர் திருட்டுக்குள்ள போயிடுச்சு. திருட்டு போன பிறகு திருட்டு போனால் பரவாயில்லன்னு ஒரு பாணியில் ஆக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவரே கையை விட்டு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த பாத்திரத்தில் மகிமை பாத்திரத்தில் இல்லை, அது எடுக்கிற கைகளாக இருக்குது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இவருடைய பாட்டுமாராக இருக்கிற அந்த முகமது கௌத் அப்படிங்கிற நம்ம சொல்லணும் இல்லையா, ஈராக்கில் இருக்கிற செயின்ட் அவர் கௌத் நாயின்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி பெரிய செய்தி தான். அவங்கள்ட்ட வந்து நீ எவ்வளோ பேசுகிறோம்,
பெரியவர்கள் நீடன் பேசலாமா? கௌதநாயகம் வந்து ஒருத்தர் போனார், ஒரு போயிருந்தாரு, நிறைய ஆடு மாட்டாக வந்துருந்தேன், நிறையா சீக்கு வந்து ஆறுலாம் தட்டு போகுது, இது என்ன பண்ணணும்னு அவர் என்ன பண்ணார், ஒரு தாயத்தை கொடுத்தார், ஒரு தாயத்தை கொடுத்து இந்த ஆட்டு காலத்தில் கட்டு அப்படின்னு, ஒரு ஆட்டு காலத்தில் அந்த தாயத்தை கட்டிட்டார், அதுலேருந்து ஆடு நல்லா ஆரோக்கியம் ஆகிடுச்சு, ஆடு மாடெல்லாம் நிறையா கொட்டுப்பட ஆரம்பிச்சிச்சு. இவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அந்த தாயத்தில் ஏற்கனவே சொல்லி தாயத்தை கழட்டி அதை திறந்து அதை பார்த்தார். பார்க்கும்போது தகட்டு தமிழில் ஒரு ஒன்று போட்டது, அரபிக் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் ஆ, அப்படி தமிழில் ஆ இங்கிலேயே அரபியில் வந்து அலி ஒரு ஒன்று போட்ட மாதிரி ஒரு அழிவு போட்டு, இது அழிவுக்கு அவருக்கும் தெரியுமில்ல, அழிவு போட்டது இன்னும் ஒரு அழிவு தான் இருக்குது அப்படின்னு அதை தூக்கி போட்டு இவங்க ஒரு தட்டை எடுத்து அதில் ஒரு அழிவு போட்டு போட போட்டு அதை சுருட்டி அச்சாயிரம் மாதிரி கட்டி ஆட்டு நகரத்தில் கட்டினேன். அந்த இந்த ஆறு நாள் சாலை ஆரம்பிச்சு, இன்னமும் போய் வந்து செத்து போக ஆரம்பிச்சு. உடனே போய் அவர் கோதும் நகரில் சொல்லி என்னை மன்னிச்சுங்க, நீங்கள் போட்டதை நான் திறந்து பார்த்தேன், அதில் ஒரு அழிவு தான் போட்டிருந்தது, என்ன அதை வேறு என்ன பண்ணேன், நான் அடுத்து நானும் ஒரு அழிவு போட்டு அதை கொடுத்தேன், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னார். அழிவு தான் போட்டிருந்தேன், அதுக்கு அவர் சொன்ன பதில் அழிவு தான் போட்டேன், ஆனால் அது நான் போட்டேன், அது போட்டது யார், நான் போட்டேன், என்ன போட்ட கை ஏறி அதுக்கு தான் அந்த எஃபெக்ட், உங்களுக்கு இந்த எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இது இது வெளி இதை பற்றி ஒரு ஒரு அளவான இன்சிடென்ட் எனக்கு நினைவு வந்து ஒரு இது இதுவும் பிரமாசம் சொல்கிறது தான். அவர் சொல்கிறாரு ஒரு ராஜா இருந்தார், வந்திருந்தார், ராஜா மந்திரியை கூப்பிட்டாரு, கூப்பிட்டோடனே மந்திரிங்கிறது ஜாமத்தில் இருந்தார், ஜாமத்தில் மந்திரிக்காரு ராஜா போய் நேரம் பார்க்க போயிருக்காரு, மந்திரி ஏதோ மந்திரம் சொல்லிட்டுருக்காரு, மந்திரி வெளியே இருந்தாலும் எந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னு ராஜா கேட்டீங்க, இல்லை அது வந்து ரகசியம் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியுமே நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் சொல்லுவா காயத்ரி மந்திரம் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் தான் சார், அது காயத்ரி மந்திரமாக தெரியாது, ஒரு எக்ஸாம்பிள் தான் சார், இவர் அந்த மந்திரத்தை சொல்லி காட்டுறாரு, சொல்லி காட்டுறாங்க கரெக்ட் தான், அதே மந்திரம் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த மந்திரம் நான் சொன்னால் ஒர்க் ஆகும், நீங்கள் சொன்னால் ஒர்க் ஆகாது அப்படின்னு மந்திரி சொன்னார். ராஜா ரொம்ப கோபமாயிடுச்சு, என்னது என் அக்கா சார், நீ மந்திரி, நீ சொன்ன ஒர்க் நான் சொன்ன ஒர்க் ஆகும், உடனே ப்ரூவ் பண்ணு, என்னோட தலை எழுதிடுறேன், இந்த நேராக ஸ்பை கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணேன்னு, ஓகே ப்ரூவ் பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணேன், பக்கத்தில் ஒரு மின்னு அவனை கூப்பிட்டு என்ன ஒரு ஸ்பாட் வச்சு, ஏய் ராஜா கழுத்து விட்டு அப்படின்னு சொன்னார் மந்திரி. ராஜா கழுத்து விட்டுதா, ராஜா கழுத்து விட்டுறது இவன் யார் சொல்கிறது, இந்த ராஜா கழுத்து விட்டு இவன் சாத்தியமே கிடையாது மனுஷனுக்கு
ஏன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஓன் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இப் யூ ஓன் இட் யூ கேன் டினவுன்ஸ் இட். நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அதை வேணாலும் தூக்கி போடணும். உங்களுக்கு சொந்தமாக என்ன இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன இருக்குது? எல்லாமே ஆணை கொடுத்தது தான். அப்போ எதுவுமே உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குது. எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வாட் எவர் இஸ் நாட் யுவர்ஸ் ஹவு கேன் யூ அனௌன்ஸ் தட் விச் இஸ் நாட் யுவர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவருக்கு புரியுது. அப்போ அப்போ துறவரம்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு போகிறது மட்டும் இல்லை, மனசில் வந்து எந்த ஆசைகளும் இல்லாமல் இருந்தது தான் துறவரம் அப்படின்னு அவர் இடம் கொண்டு. அப்போ வந்து சொல்கிறார், குழந்தை பற்றி நாயன்னு வந்து நபீன் நாயகம் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் நபீன் நாயகம் வழியில் நம்ம திருப்பி முஸ்லீம்க்கு வந்து ஒரு சுண்ணத்தாச்சு. சுண்ணத்துலாம் அவர் வழி தன்னுடைய வழிமுறை பின்பற்று ஆச்சு அப்படின்னு. அது சுண்ணத்து தான், ஆனால் அது வந்து அது வந்து கடமையாக அது ரெக்கமெண்ட் பண்ணி யூ கேன் ஃபாலோ தட் நாட் தட் யூ மஸ்ட் ஃபாலோ. நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. செய்யலாம், செய்யறது அவர் வழிமுறை பின்பற்றுவதாக இருக்கும், ஆனால் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் வந்து அப்போ எப்படி வந்து ஒரு ஆர்ஸ் வாரிசு உருவாகும்? அவர் அவர் அப்போ ராகுமாயின் சொன்னாங்க, வாரிசு வேற குழந்தை வேற. குழந்தைகள் வந்து உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய சொத்துக்கும் தான் வாரிசாக இருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபுக்கு வாரிசாக இருக்க மாட்டாங்க. ஆனால் வாரிசாக இருக்காங்கன்னா குழந்தையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தையாக இருக்கிறது வாரிசாக இருப்பாங்க, ஆனால் வாரிசாக இருக்கிறவங்க உங்களுக்கு குழந்தையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் சொன்னதை கேட்டு பின்பற்றி நடந்து உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் வாரிசுகள் தான். அந்த மாதிரி வாரிசையை நாடகம் கொடுப்பான். ஆனால் குழந்தையே அது ஏன் குழந்தையாக இருக்காது, என்னுடைய வாரிசாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். குழந்தைகளுக்கும் வாரிசுகளுக்கும் ஒரு செப்பரேட் டிஃப்ரென்ஸை அவருக்கு சொல்லிட்டு தான் அவர் அமைந்து அவங்க போகிறாங்கன்னு சொன்னால், நான் ஹசன் குத்தூசின் மகன். நான் வந்து ஹசன் குத்தூசுடைய மகன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஹசன் குத்தூஸ். ஐ வாஸ் பார்ன் டு ஹசன் குத்தூசன் பாத்திமா. பட் ஐ அம் ஹேர் டு ஸ்பிரிச்சுவல் ஹேர் டு முகமது கௌதி கோரேனி. முகமது கௌதி கோரேனி எங்கள் அப்பாவா, ஆனால் எனக்கு ஆன்மீக அப்பா. அவருக்கு வாரிசு ஹசன் குத்தூசுக்கு நான் குழந்தை, நான் மகன். இவருக்கு மகன் இருக்கும், இவருக்கு வாரிசு. ஸோ மகன் வேறு, வாரிசு அறுத்து வேறு என்று நம்ம அழகாகவே அதை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் லாகூர் போகிறாரு. லாகூர் தான் வந்து சின்ன ஜமான், சின்ன ஜமான் அவருடைய மகன். ஸோ மகன் பிறந்தனால எப்படி பிறந்துறாங்கன்னு அந்த வரலாறு சின்ன லாகூர் வரும்போது அங்கே நூறு தீபம் தருகிறாரு. அவர் ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, ஊரில் ஒரு பெரிய மகன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறாரு. சொல்லும்போது இவர் புரிஞ்சிருது, இப்படி வாரிசு சொல்லுவாங்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டாரு. சரி நீ என்ன பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு அவங்க கூட்டிடுவாங்க, போய் கூப்பிட்டுவாங்க, ஒரு திரை மறைவில் அவங்க இருக்க வைங்க, நீங்கள் இங்கே உட்காந்துங்க. நான் வந்து ஒரு வெத்தலையை உங்களுக்கு கொடுக்க, வெத்தலை வெத்தலையை மென்று கொடுப்பேன், நீங்கள் மென்றுட்டு உங்கள் ஒய்ஃப் கொடுங்க. அவங்க குழந்தை உண்டாவாங்க, நாலு பிள்ளைங்க பிறக்கும். முதல்ல பிறந்த பிள்ளை எனக்கு ஏன் மகன் இந்த மாதிரி சேர்ந்து ஏழு வயசுலேயே எல்லா பாடத்தையும் படிச்சுப்பார். பதினா பத்து வயசு இருக்கும்போது நான் மக்கால் இருப்பேன், அங்கே எனக்கு தேடி அவர் வந்துடுவார். அவர் பேர் முகமது யூசுப்னு அவர் பேர் வைங்க இவ்வளோ சொல்லிடு. அது மறுநாள் அவர் வராது, அவர் இத்தனை மறுவில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இவர் மெத்திரையை நின்றுட்டு கொடுக்குறாரு. கொடுத்தவொன்னே அவரு அந்த ஹஸ்பண்ட் நின்றுட்டு அவங்க ஒய்ஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் அவங்க சேர்றாங்க. அவங்க மென்ஷன் வராங்க, நாலு குழந்தைங்க பிறந்து. அந்த முதல் பிறந்ததான் இந்த சின்ன ஜமான் சொல்லக்கூடிய முதல் அவர் வந்து முகமது யூசுப். அவங்க வந்து பத்து வயசுலேயே எங்கள் அப்பா என்னை கேட்டு அவரே மக்கால் இருக்காரு, மக்கால் போயிட்டு மக்கால் போய் அவர் பயன்படுத்து. ஸோ இது கூட ஒரு அற்புதமான வரலாறு. என்ன ஒரு அற்புதமாக பிறந்த ஒரு குழந்தை அந்த அது வந்துருச்சு. அதை சொல்லிடலாம். அது எடுத்து மக்கா வந்து மதினா, மக்கா போகிறாங்க, மதினா போகிறாங்க, துருக்கி, பல்கு, கொராசான், பலஸ்தீன், அப்புறம் கேரளா. அப்படியே எல்லா ஊரையும் பல 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 வருஷங்கள் இருபது இருந்து எல்லா ஊர்லேயும் திருநீடைய செய்யலாம் செஞ்சுட்டு கேரளா போகிறாரு. கேரளாவில் வந்து பொன்னாணி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இறங்கினார். அப்புறம் அங்கேருந்து காலிப்பட்டம் வராரு. காலிப்பட்டம் சொல்றது ஃபேமஸ் பாரு நெய் சயின்ஸு. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூர் போகிறாரு. தஞ்சாவூரில் அப்போ வந்து தெலுங்கு நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலமாக அது இருக்குது. அந்த அவர் வந்து நேரத்தில் அச்சுதப்பு நாயக்கர் ஒரு ஒரு நாயக்கியும் வந்து தஞ்சாவூரை ஆண்டுருக்கு அச்சுதப்பு நாயக்கர். அப்போ வந்து அந்த ஊர் அவர் வந்து அப்போ வந்து தஞ்சாவூர் வந்து இவர் வந்து இறங்கிட்டு அச்சுதப்பு நாயக்கருக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா அவர் ஒரு முடங்கி கேட்டதில் பதிவு செய்வியிருக்குமானு அவர் செய்வியில் தான் அவர் பிரச்சனை வந்து யாரோ செய்வி செஞ்சு அவர் உடம்பு வந்து வாதம் ஏற்பட்டு முடங்கி கிடந்தார். கை காலம் வழங்காமல் இருந்துச்சு. எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்து அவர் வந்து அது தீரலை. என்ன அப்போ இவர் பெரியவர் இருந்தாங்க, அவர் யார் மதமெல்லாம் பார்க்கறது, யாரும் பெரியவங்க வந்துட்டாங்க, முஸ்லீம் பெரியவர் அவர் சொல்லுவது பிரச்சனைன்னு எல்லோரும் போய் இந்த மாதிரி ராஜாவுக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, வந்து அவங்க பார்த்துக்கலாம். இப்போ நாகு நாடகம் வந்து போய் பார்க்கலாம். பார்த்த உடனே வந்து அவர் புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அவங்க சிறுகளை விட்டு இந்த பக்கம் போங்க, போனீங்கன்னா இந்த இடத்துல அரண்மனையில் இந்த இடத்துல ஒரு புறா இருக்கும், அந்த புறா மேலே ஊசி ஊசியாக குத்திருக்கோம், அந்த புறா எடுத்துருவாங்க.
கோட்டாக்கு வந்து இந்த புராண ஊசியை குத்தி வச்சு அவங்க வந்து ஊடு மாதிரி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கை அவர் செஞ்சுருக்காங்க. அதனால அவர் எஃபெக்ட் ஆகிட்டு அந்த புறாவை எடுத்தவங்க ஒரு ஊசியாக எடுக்க எடுக்கிட்டு அவர் கூட இன்னும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புறாவை விட்டு அவங்க அதுக்காக ப்ளே பண்ணி அவங்க வந்து அப்புறம் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், முஸ்லீம் ஆகிருக்கேன், நான் களிமா சொல்லி அப்படிலாம் யாரும் ஏன்னா இந்த தாவா அப்படி இஸ்லாமிக் தாவான்னு சொன்னாங்கல்ல இஸ்லாமிய அழைப்பு, அது எதுவும் எந்த காலத்துலேயுமே நான் ஒரு அடுக்கையும் கொடுத்ததே இல்லை. ஏன்னா அவர் எந்த ஆயிரம் எதுவுமே சொன்னது இவர் நட்சத்திரத்தில் ஆகி போய் முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆகிப்போம். ஏன்னா அவர் உயிரை கம்பளிக்கிறாரு, அவர் எதுவும் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லைன்னா அவர் தான் விசேஷம். இன்னைக்கு உலகம் பூரா முஸ்லீம் இருக்காங்கன்னா அது காரணம் இந்த மாதிரி சைன்ஸ் தான். ராஜாக்கள் வந்து முகல் எழுபது வருஷம் தானே அவ்வளோ எந்த ராஜாவும் யாரும் முக்கியமாக முடியாது. இஸ்லாம் வந்து எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் அவனை மாதிரி பழைய மாதிரி போயிருப்பாங்க. இப்போ யாருமே கேட்டுக்கோ யுவன் சங்கர் ராஜா கேட்டுப்பாரு, அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாம் என்னை தேர்ந்தெடுத்து போட்டது அப்படிங்கிறது யாராவது அவர் தேவை பண்ணா நீங்க முஸ்லீம் ஆகணும்னு சொல்லி அவருக்கு நான் அப்படியே அவங்க முஸ்லீம் வாங்கி போடுறாங்க. அது வேற விஷயம் அதை பற்றி பேசலாம். ஏன்னா அச்சுதப்பா நாயக்கர் வந்து இஸ்லாத்துக்கு ஒரு மணி நான் ஒரு மணி கிட்டுக்கல அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஏன்னா அவர் அச்சுதப்பா நாயக்கர் தான் இல்லை, ஆனால் அவருடைய நோயை குணப்படுத்தினார். குணப்படுத்தின பிறகு அவர் கேட்கிறார், ஏதாவது செய்யணும் உங்களுக்கு அவர் எனக்கு முன்னு வேணாம்னு போயிருக்காரு. போய் என்ன பண்ணாரு, அங்கே கூத்தாங்கல் வழியாக திருவாரூர் போகிறார். திருவாரூர் போகும்போது தேர் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி தேர்வு கோயில் தேர் நிற்கிது, தேர் நகர மாட்டாங்க, ஏதோ எத்தனை வெட்டுக்காரங்க தேர் நகர மாட்டாங்க. அங்கே ஒரு பெரியவர் இருக்காங்க எப்படி கொஞ்சம் போய் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு தேர் போக போக அப்படிங்கிறாரு. அவர் தேர் போக போக போகணும்னு சொன்ன பிறகு தேர் யார் இருக்காமே அவன் முடிய அழகே உள்ள ஆரம்பிச்சு தேர் வந்து கோயிலில் போய் அது நின்றுச்சு. அப்புறம் விமர்சியாக பண்ணாங்க அந்த 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 சாமர்கள்லாம் திருவாரூர் கோயிலில் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனாலும் பேர் ஓடி. அப்புறம் மேல்நாவல் வராது, மேல்நாவல் வந்து மேல்நாவல் நிறைய பணக்காரங்க இருந்தாங்க, முஸ்லீம்கள் இருந்தாங்க, யாருமே அதை மதிக்கலை, பேர் மரியாதை தரல, யாருமே வந்து மாஸ்க் எடுத்து சொல்ல போகிறதில்ல, முஸ்லீமாக நடந்துக்கிறதில்ல, இவருக்கும் ஒரு பெரியவர் மரியாதை போகிறதில்லை. இவங்க மனசு ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஒரு நாலு மரங்கள் அடர்ந்த காடு கடற்கரை கடல் இருக்குது, நாலு மரங்கள் உண்மை மரங்கள், உண்மை மரங்களுக்கு நாலு மரங்கள் நூறு பேர் தமிழ் அப்போ நாகர்கள் நாகர்கள் வாழ்ந்த கூட அதுக்கு ஒரு ஒரு வரலாற்று பிரிப்பு இருக்குது. நாகர்கள் வாழ்ந்ததால் நாகர்கள் வாழ்ந்த ஊர் நாக ஊர் நாகூர், உண்மை மரம் இந்த நாக மரம், நாக மரம் இருந்தாலும் நாக மரம் இருந்த ஊர் நாகூர் அப்படின்னு நாக்கு நாகூர் வரணும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நாகூர் சொன்னாலே நாகூர் அப்படின்லாம் சொல்லுவாங்க வச்சுங்களா. இவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் போய் தன்னை கிடைக்கிறப்ப திங்கிறது திங்கிற இவரை போய் இருந்தது கேள்விப்பட்டு இந்த ராஜா அச்சுதப்பா நாயக்கர் என்ன பண்ணுறாரு, நேரம் கூட இவர் வந்து அவருக்கு படை பரிவர்த்தனை ரொம்ப அவர் வந்து மரியாதை சொல்லி நடந்தே வராங்க ஒரு குறிப்பு இருக்கு. அவரை சும்மா தன்னையாக ரொம்ப காலமாக நாலு நாள் வந்திருப்பார். இந்த அவர்கள் வந்து இவங்களை பார்த்து நீ இங்கே வந்துருக்கீங்க கேள்விப்பட்டேன், நீ மரியாதை இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் சொன்ன பிறகு எல்லை குறித்து என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் எல்லை குறித்து ஒரு கிரௌண்டை அவங்க கொடுக்குறாங்க. அந்த கிரௌண்டில் தான் இப்போ நாகூர் தர்கா இருக்குது. இப்போ நாகூர் தர்கா கொடுத்தது வந்து அச்சுதப்பா நாயக்கர் இந்த இடம் கொடுத்தது. அது வருது இதுதான் சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து அலங்கார வாசல் இது என்ட்ரன் மெயின் என்ட்ரன்ஸ் நாகூர் தர்காவு. இங்கே போனீங்கன்னா நாகூர் ஆண்டகை பலருக்கு தர்கான்னு போடுறேன், நாகூர் ஆண்டவன் போடுறேன். ஏன்னா அது நான் முஸ்லீம்ஸ் வந்து ஆண்டவர்கள் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை. பட் முஸ்லீமாக இருந்து அந்த கிணற்றில் இருக்கிறவங்க அந்த வெளியில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாதவங்க நான் அவங்க ஆண்டவை அது போட்டுருக்கோம். அடுத்தது நாகூர் நாயகம் அனைத்து விமான சாமத்தையும் இது நாகூர் நாயகத்திலே அந்த அவங்களுடைய கல்லறை மண்ணறை கல்லறை மூலஸ்தானத்து மேலும் முதல் கட்டிவிட்டது அங்கே இருந்த பட்டினி செய்தி ஒரு சிலை இருக்குது. அந்த நீர்வரம் நீங்க ஒரு மினரத்துன்னு சொன்னீங்க, அது படம் வரலங்க. இதுதான்
அங்கே வந்து காற்று பிடிச்சி கட்டிக்கும் அப்படியே பறந்து போகிறோம் அந்த காற்று வேகமாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கம்பம் கட்டி அதுக்கு மேலே ஏறி கொடி எடுப்போம். ஏன்னா கந்தூரி கந்தூரி வந்து 14 days நடக்கும். நாகூர் உருஷம் வந்து கந்தூரின்னு சொல்லுவாங்க. அது வந்து 14 வாரம் 2 வாரம் நடக்கும். இப்போ எந்த போன அந்த 10வது வாரம்லேருந்து முன்னாடி 1வது தேதியிலேருந்து 14வது தேதி வரைக்கும் 14 வாரத்துக்கு அந்த உற்சவம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். அப்போ ஒவ்வொரு நாளும் மேலே மேலே கொடி ஏற்றுவாங்க. அது மேலே ஏற்று அது கம்பத்துக்கு மேலே ஏற்று அவங்க கொடி கட்டுவோம். சம்திங் கிரேட் எவ்வளோ ரிஸ்கியானது பார்த்தாலும் தெரியும். அவர் பக்கத்துக்கு வந்து 35 அடி கம்பம் இருக்குது மேலே. அதில் 11 அடிக்கு பாய் மரம்னு அந்த பாய் மரம் அந்த துணி சீட் அந்த கொடி அந்த இருக்கும். அது அந்த கமிட்டியில் வந்து சிங்கப்பூர்லேருந்து கொடி வரும். சிங்கப்பூர்லேருந்து வரும் கமிட்டியில் ஹிந்து மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. பெரியமாக மறைந்து அவங்க பெரிய ராகுல் ஆண்டனி இறந்து போய் 2 டேஸ் கழிச்சு இந்த அச்சுதல் நாட்டை பரம்பரை தெலுங்கு கிங்ஸுடைய பரம்பரை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நம்ம காலமாக. அப்போ வந்து பிரதாப் சிங் அப்படின்னு ஒரு மகாராஜா வந்தார். அவருக்கு குழந்தைகிட்டு அவர் என்ன பண்ணார் நாகூர் ஆண்டையிட்ட வந்து குழந்தை வந்து கேட்குறாங்க. வந்து தெரியாத கேட்குறாரு மனதில் நினச்சிக்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணுறது. ஏன்னா அவருக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறகு துளசி துளசி மாறுறார். ஸோ நாகூர் ஆண்டு இறந்து போய் 200 வருஷம் கழிச்சு கேட்கப்பட்ட வேண்டுதல் கழிச்சதுனால பிரதாப் சிங் அப்படிங்கிற ராஜா வந்து இந்த மினாராவை அவர் கட்டி கொடுத்துருக்காரு. புரியுதா? இவர்தான் பிரதாப் சிங். அவருடைய ஃபோட்டோ இருக்குது, அவருடைய இயர் இருக்குது. நாகூர் ஆண்டோட வரலாறு 16th century பிரதாப் சிங் 18th century. 2 டேஸ் கழிச்சு அவர் அந்த வேண்டுதல் வைக்கிறாரு. அவர் நிறைவேறு அந்த குழந்தை பிறந்தது. அதுக்காக மன்னாரா கட்டுக்கிறார். பெரிய மாதமான கல்வெட்டு கல்வெட்டு என்ன சுமம் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாய்பாபா சகம் 1674 கலியுகம் மாதம் 4853 ஆங்கிர ரசம் மாசி மாதம் 15வது தேதி சுக்கரபட்சம் கோகமி என்று அசத்து வீராசாயி அவர்களுடைய சன்னதிக்கு மேற்கு போசன குலதீப மகாராசா ராசஸ்ரீ ஏகோஸ்ரீ அவர்கள் மகனான ஸ்ரீ துளசி ராஜா சாஹிப் அவர்கள் வணங்கி அளித்த இடத்தில் பசுக்களையும் அந்தனர்களையும் காப்பாற்றுகின்றவரான ஸ்ரீமத் சத்ரபதி மகாராஜா ஹரிஸ்ரீ ஸ்ரீமத் பிரதாப் சிங் மகாராஜா சாஹேப் அவர்கள் 11 நிலைகளுடைய கோபுரத்தை கர்வமாக கட்டியிருக்கிறார். இந்த கல்வெட்டு கிளீனர் இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் இந்த நாகூர் வரலாறு புக்கு எழுதும்போது இந்த மாதிரி கண்டுபிடித்தாலும் தெரியும். ஆனால் கல்வெட்டுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னு கேட்டேன். நாகூர் தர்கா கேட்டேன். அவர் தர்கா கட்சி கழிப்பா சொன்னார். ஆஃபீஸில் இருக்கும் பார்த்தேன். ஆஃபீஸில் பார்த்தா ஆட்கள்லாம் எங்கேயுமே இல்லை. கல்வெட்டுகளும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லைன்னா அது கதமாக இருந்தேன். சும்மா நம்மளே இஷ்டம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் எனக்கு யோசனையாக இருந்தது. அப்புறம் நான் யோசிச்சே இருந்தேன் அது என்ன பண்ணுறது யார் கேட்க முடியும். பெரிய மாடல் எனக்கு நான் பெரிய மாடல் சொல்லி வச்சேன். இப்போ வரலாறு எழுதுறேன். இந்த வரலாறுடைய பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு நான் ஒரு 1 வாரம் 10 நாள் அப்படி இருந்தேன். சாப்பிட எழுதுறேன். 10 நாள் வச்சு சென்னையில் சுத்துக்கல்லூரில் பேராசிரியர் தமிழ் துறையில் இருந்த டாக்டர் சாமி அவருக்கு இஸ்லாமிய மாநாடு நடக்கும். அது அவருக்கு எதோ அவருடைய சீஃபாக இருக்குது. அவர் என்னை கந்துக்கல ரூபி வாங்க வந்துடுவானே எனக்கு கூட்டமாக போய் மாறவில்லை கந்துக்கல எனக்கு இஷ்டம் இருக்காரு நான் வரல வேணுங்க. அவர் இல்லை இல்லை நானே முக்கால பணம் கட்டிடுவேன் நீங்கள் வந்துருக்கேன். நீங்கள் பணம் கட்டிடுன்னு சொல்லிட்டேன். பணம் கட்டிட்டார் அவர் நான் போகலை. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு சென்னைக்கு வந்துருந்தேன். சென்னைக்கு வந்து ஒரு பைக்கில் நான் போயிட்டுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறேன். அப்போ எனக்கு ஃபோன் வந்து அவர் அவர் குறைஞ்சல் ஃபோன் பண்ணுறாரு. ரூபி நீங்கள் நம்ம நாட்டு வரல மாநாட்டுக்கு புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் புத்தகம் வாங்கிட்டீங்க வாங்க புத்தகம் 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 வந்து எனக்கு ரொம்ப அது புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தகம் தான் வாங்கலையே அப்படின்னு நீ எங்கே இருக்கீங்க நான் வந்து அந்த இருக்கிற இடத்துல அந்த லொக்கேஷன் சொன்னேன். அங்கே தான் ஒரு கடை இருக்குது எதுவும் இல்லையே அங்கே போங்க. உங்கள் நம்பர் தோக்க நம்பர் 145 சொல்லுங்கள். ஒரு பைக் ஒரு பை நிறைய புத்தகம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க. அந்த கடைக்கு எதுலேயே நீங்கள் பைக் நிறுத்திட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போயிட்டு அந்த நம்பரை சொன்னேன். அவருக்கு ஒரு பை நிறைய புத்தகம் கொடுத்தாரு. அந்த 10 புத்தகம் இருக்கும் நேரம் இருக்கும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ வீட்டு போட்டேன். அந்த சொத்துக்காக எடுத்து பார்த்தேன். அதை என் கதையெல்லாம் சீசலாக சிறு கதைகள் தான் என் கதையை கொடுத்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒரு சின்ன அழகாக புத்தகம் இருக்குது. தமிழ்நாட்டு வரலாற்று ஆவணங்கள் வந்து ஒரு புத்தகம் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோதான் அது ஆர்வம் இல்லை. நான் சும்மா ரேண்டமாக ஒரு கையை வச்சு இப்படி திருப்பினேன். திருப்பினோடனே என் ரைட் சைடு என்ன இருக்கா நாகூர்தர்கா கல்வெட்டுகள். கொஞ்சம் நினச்சி பாருங்க. நான் புக்கில் இருக்கேன். நான் ரொம்ப டீப்பாக நம்புகிறேன். அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அர்த்தம் செய்யலாம். அவங்களுக்கான ப்ரூஃப் நான் கேட்டுருக்கேன். இப்போ வந்து ப்ரூஃப் கேட்டு அந்த எல்லா கல்வெட்டுகளுடைய ஃபோட்டோ அந்த கல்வெட்டுகளுடைய வாசகங்கள் தெலுங்கிலோடு தமிழோடு அப்படியே எல்லாமே ஸ்டன் ஆகிட்டு இருக்கேன். அப்படிதான் இதே மாதிரி இஸ்லாமூர் எளியும் எழுதும்போது பெண்களை பற்றிய குறிப்பு ஒன்று நான் எழுதுறேன். ஷாபான்னு ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ் பற்றி தகவல்கள் நான் ஃபுல்லாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறைய பேர் கேட்டேன்.
எனக்கு தெரிஞ்சால தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, அது மேலே ஒன்றும் தெரியல. பட் தட் இஸ் நாட் இனஃப், எனக்கு அது இப்போ போதலை, இன்னும் கொஞ்சம் அது வேணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி நான் ஆண்டவன் அந்த மேட்ரு சொல்லிட்டு இதாக கொடுக்கணும்னு கேட்டு நான் விட்டேன். ஒரு 10-15 கழிச்சு இந்த கூட ஒர்க் பண்ண கிளை கேட்டார், இந்த புக்கு இருக்கிற மாதிரிலாம் பற்றி, ஆமாம் உனக்காக ஒரு புக்கு கொண்டு வந்தேன் மைசூரில் இருந்து, என்ன அது வேணும்னு பாருங்க, எங்கே வச்சுருக்க புக்கு என்ன என் டிராயர் வச்சு இல்லை, டிராயரில் போய் நான் புக் எடுத்து பார்க்குறேன். இவ்வளோ பெரிய புக்கு கேட்கல தெரியுமா, வாட் ஹேப்பன் இன் சுப்ரீம் கோர்ட் ஷாப் ஆன் கேஸ் அப்படின்னு டைட்டில் அந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் லாயரே இருக்குது, ஷாப் ஆன் கேஸ் நடந்தது என்ன நடந்தது டீட்டெயில் ஃபுல்லாக கூட்டு அந்த புக்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு லைஃப்பில். அப்போ எப்போ நீங்கள் வந்து அந்த லைஃப்புக்குள்ளே வருவீங்களோ அப்போ தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் சுற்றுப்பு ஏற்படும். நீங்கள் வெறும் இன்டலெக்சுவலாக கொஸ்டின் கேட்டே மட்டும் இருந்தீங்கன்னா எப்படி அந்த இன்டர்நெட் லெவல் தான் மனசில் வந்து செல்ஃப் ரிலேஷன் இருக்கிற பெரிய பெரிய கடையே என்னென்னா மைண்டு தான். மைண்ட் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை கடை சேர்க்காது. இப்போ நீங்கள் மைண்டு விட்டு வெளியே வரீங்களோ அப்போ தான் உண்மையே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு சேர்க்க சொன்னது வரலாம். என்ன நீங்கள் ஆஸ் லாங் அஸ் யுவர் ஹேண்ட் கார்டு இட் நாட் நோ த ட்ரூத். அதனால் இந்த மாதிரி நடந்தது. அடுத்தது கீர் மண்டபம், இது கீர் மண்டபம் இருக்கும், கீர் கீர் சாகும் ஒரு ஒரு அற்புதமாக ரெடி பண்ணுவாங்க. அவர் 14th 10th அன்னைக்கு நாகூர் பெருகா கந்தூரியப்போ கட்டக்காரிக்கு ஓடுவார், ஓடி போவார், ஓடி போய் குழி இறங்குவார், இங்கே வந்து தண்ணி கொட்டி வரும், அறிவித்தமெல்லாம் இங்கே செய்வார். இந்த எழுத்து மரத்தை பிடிச்சவங்க கல்யாணம் சொல்லுவாங்க, குழந்தைகளாக தொழில்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, என்ன அது நடக்கிறது எனக்கு பார்த்துருக்கேன், என்ன அது பண்ணி எப்படி போய் வரணும் எனக்கு தெரியல, ஆனால் முடிய வரும். என்ன பீஸாவுக்கு அது அந்த பீஸாவில் இருக்கிறது அது முதல்ல வரைக்கும் தண்ணிட்டுருப்பார், அது பத்தலாம் பண்ணி ரொம்பவும் கரெக்டாக ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் பண்ணிட்டுருப்பார். என்ன சாத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் இது ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக அதை வந்துருக்காங்க. பல பேர் பீஸாவில் கொடுக்காந்து இருப்பாங்க, இப்போ உடம்புலாம் அது எப்படி அது ஒரு கஷ்டமாக செஞ்சுட்ருக்காங்க போல தெரியுது எப்படின்னு தெரியல. இந்த மண்டபத்தை கட்டிவிட்டது யார் அப்படின்னா டச்சுக்காரர், டச்சுக்காரன் போர்ச்சுகீஸ்லாம் வந்து முஸ்லீம்க்கு தென்மையா இருந்தவங்க, அவங்க எப்படி கட்டுப்படுறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி இங்கே இருந்துருந்துச்சு. அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது மெக்கலாசம் இதுக்கு இருந்தாலும் அவங்க நாகாலோடைய அடக்கத்துக்கு மேலே இருக்கிற கலசம் அது கண்ணுக்கு ஏற்ற லைட் போடுறாங்க, அது தங்கத்தில் மேலே ஓடுறது கண்ணத்தில் இருந்தால் இருக்கிறதுலாம் தெரியல, தங்க கலசம் மேலே இருக்கு. அந்த கலசத்துக்கு கடைசி யாருன்னா கூத்தாங்க மகாதேவ ஐயர் வருமானம் கரையை பொறுத்தையாருனா கோவிந்தாமி செட்டியாக இருந்து கரையை பொறுத்திருந்தாரு. கல்வெட்டு வாசகம் இருக்குது 23 நவம்பர் மாதம் 23 மாதம் நாகூர் பக்கீர் செட்டியார் குமார கோவிந்தாமி செட்டியார் போடப்பட்டது அப்படின்னால எழுதியிருக்குது. அப்புறம் இதை வந்து சில்லடின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஊருக்கு சில்லடி சில்லடினா தெரியல வந்து நாகூர் கடற்கரை பண்ணி நாங்கள் ஒரு சின்ன இடம் இருக்கும் மாதிரி ஒரு இடம் இது சில்லடி சில்லடின்னா நாகூர் மாநிலத்துக்கு வழக்கம் இருக்குன்னா அப்பப்போ நாமளும் கவனம் இருப்பேன் காப்பாற்றுச்சு கத்திருக்காங்க. இவர் வந்து அவர் கர்நாடகில் முகம் பார்த்து சவரம் பண்ணிட்டு இருந்தார், சவரம் பண்ண அளவுப்பட்டிருந்தாரோ தெரியல, அவர் கர்நாடகில் முகம் பார்த்துருந்தாரு. நேற்று தெரிஞ்சு வந்து கண்ணாடிய பசுக்கு இருக்கார், கண்ணாடி பறந்து போய் அவருக்கே தெரியாமல் அந்த ஓட்டை அடைச்சிச்சு. அந்த ஓட்டை அது கப்பல் பாதுகாப்பாக திரும்பி வந்தது, வந்தவங்க அவரை பார்த்து அவருக்கு ஏதாவது கிட்டலாம் வந்தவங்க வாங்கலாத அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடி வந்து இந்த அவருடைய மகனாவுடைய ஒய்ஃப் அவங்க இருக்காங்க அவங்க அடக்க சொல்றதுக்கு மேலே அந்த கண்ணாடி அவங்க புதிச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி இது வந்து சாகூர் லாகூரில் ஒரு கச்சர் வந்து நோயை வந்து நாகூரில் உருப்படுத்தினார். ஒரு கச்சர் அவர் உருப்படுத்தினோட என்ன பண்ணார், அவர் அவர் காலுக்கு ஏதாவது செய்யும் நாகூர் ஏதாவது முதிரி செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு செருப்பு செய்கிறார், ஒரு முதிரி கட்டை கட்டையில செருப்பு செஞ்சு எல்லாம் இது பண்ணிட்டாரு. அந்த கூழ் மட்டும் வைக்காது, இந்த கூழ் வைக்கிறது நாகூர் சொல்லி கவிட்டாங்க
அவரை கொடுத்து கொடுத்தா செஞ்சேன், நான் இந்த குழி வைக்கலை அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல குடும்பம் என்ன பண்ணுறாங்க, குழி எல்லாமே செருப்பு போட்டு ஈஸியாக நம்ம இருக்க மாதிரி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த செருப்பு தான் வந்து அந்த இந்த கோல்டன் கேஸ் கூட வச்சுருக்காங்க. நாங்கள் போனோம்னா நம்ம தலையை வைப்பாங்க, இந்த தலை வரக்கூடிய நாங்கள் கூட வச்சுருக்கோம். அது மேலே இருந்ததுன்னா அந்த உள்ளே அந்த அவருடைய செருப்பு உள்ள கோல்டு அந்த செருப்பு அங்கே இருக்கும். இது வந்து ரெண்டு தேங்காய் இருக்கும் கொங்கு மறைச்சிருக்கோம். அது செஞ்சு வந்து ஒரு தோட்டத்தை வந்து நாமக்கணும்னு யாராவது நேற்று கொண்டு விட்டாரு. அது மேலே வந்து தேங்காய் வச்சுருக்காரு. அப்போ சொல்லலாம் எவ்வளோ தேங்காய் பண்ணலையா நவராது நேங்களோட தேங்காய் அது நாமக்கணும் நெங்கிட்டாங்க ரொம்ப மறுத்து கொஞ்சம் கேட்டாராம் பொண்ணுங்க கொம்பு மணிக்காரு தேங்காய் அந்த கொம்பு மட்டும் தேங்காய் எடுத்து அவங்க அங்கே விருகால அது ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து சந்தனம் பூசும்போது இது வந்து இது வந்து மெயின் கேட்டு போட்டிருக்கல அந்த அந்த பிரணியாணிகளுடைய குடும்பத்தை தான் அந்த போதையை போத்துவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னே ஹார்ட் அட்டாக் வந்தது, ஒரு மேசம் ஹார்ட் அட்டாக். டாக்டர் அவர்தான் டாக்டர் பிரம்மானந்தம் அவர் இங்கே தான் இங்கே இருக்காரு, ஸ்ரீநகரில் அதிபர் அவர் இருக்காரு. அவர் ஒரு பெரிய டாக்டர் வயசாக அவர் ஒரு 8 வயசு மேலே இருக்காங்க. மெட்ராஸ்லேயே அவர் தான் ஒரு சீனியர் மோஸ்ட் நினைக்கிறேன். சனிவாச்சாரம் சரியான எல்லாத்துக்கும் அவர் தான் ப்ரொஃபஸர். இந்தியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி வயசாக சொல்கிறார் 2 முறை எடுத்திருக்காரு. இன்றைக்கி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. சீஃப் மினிஸ்டருக்கும் அவர் டாக்டர். அந்த மாதிரி ஒரு அவர் அவர் ரஸ்ட் கிடையாது உள்ளபடி பார்த்தீங்கன்னா அவரே வந்து இன்ஜெக்ஷன் போடுவார், அவரே டிபி எடுப்பார், அவரே இசிஜி எடுப்பார், எல்லாம் அவரே தான் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் டாக்டர் அப்படின்னு போனீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மெல்லே கிடையாது, அது அவரே செய்கிற இன்ஜெக்ஷன், அவரே ஃபார்முலேட் பண்ணி அமெரிக்காவில் வந்து வாங்கி இந்தியாவோட பண்ணி சேர்த்து அவர் செய்கிற இன்ஜெக்ஷன். அது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு ஆள் வச்சுக்கலாம். அது படிக்கிறப்பே அப்படிதான் படிக்கிறப்பே வந்து கோல்டு மெடலாம் வாங்கி குடிச்சிருக்கேன். அந்த மாதிரி டாக்டர் அவர் டாக்டர் பெருமா வந்து இப்போ இருக்காருக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு தெரியும். அவர்கிட்ட தான் நான் காட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தான் அவர் தான் டாக்டர் அவர் சொன்னாங்க. அவர் தான் போய் நான் டேட்டு கேட் பார்த்தா நான் அடுத்த வாரம் இந்த தேதியில் வருவேன் நீங்கள் எவ்வளோலாம் கேட்டேன். ரொம்ப முக்கியமாக நினச்சிருக்கு, அதுக்காக சொன்னாலும் கவனிங்க. நான் கேட்டேன் டாக்டர் பெருமாளுக்கு சார் நான் வந்து ஒன்றாம் தேதி வருவேன் வரீங்களா இல்லையே வரமாட்டேன் நாகூர் போகிறேன் இல்லை நாகூர் போகிறீங்களா நாகூரியா சார் போகிறேன் நாகூரில் கந்தூரி நடந்ததில்ல கந்தூரி நான் போனேன் இப்போ கந்தூரி போகிறீங்களா சார் இல்லை இல்லை எங்கள் ஃபேமிலி தான் வந்து நாகூர் நண்பரோட சொந்த முடிச்சுக்கோது அந்த வந்து அந்த அந்த கல்லறைக்கு மேலே திரும்பி போத்துவாங்க அது வந்து ரா பழனியாண்டி பிள்ளை நடந்துட்டு போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது நாங்கள் தான் அப்படின்னாரு. கல்யாணுடைய வேர்த்து பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு. இப்போ டாக்டர் நான் ஸ்ரீதர்னு ஒரு பிரதர் இருக்கேன் கேட்டு அவர் தான் அந்த டாக்டர் காட்டினாரு. எந்த டாக்டருக்கு நான் போகணும்னு தெரிய வைக்கமான விரும்பினாலும் அந்த டாக்டர் யார் அந்த அவங்களோட சம்மந்தப்பட்ட டாக்டர் அவர் அவர் ரொம்ப நல்ல டாக்டராக இருக்கார் சம்மந்தப்பட்டவராக இருக்கார். அவர் ரொம்ப இருந்தாங்க சரி கொடுத்தாங்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து ஏகப்பட்ட நடந்துட்டே இருந்துச்சுங்களா அது நான் அதிக அதிகமாக சொல்லிட்டேன். இது ஆன்மீக மட்டும் இல்லை, இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து போர்ச்சுகீஸ் எதிராக ஃபைட் பண்ணவங்களை புத்தாண்டி மறைக்கார் அப்படின்னு கேரளாவில் வந்தாங்க. ஒரு 4 பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு பேசப்பட்டது. இந்த கலையில்
அவங்க வந்து எக்ஸ்பர்ட். யாரு? நாகூர் அண்ணா. எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா, ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, காசு எதுவும் கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறாங்க, அப்படியே கையை ஒட்டு கொஞ்சம் மண் எழுதிடுறாங்க, இந்த வச்சோம் அப்படின்னு. அந்த மண் பூரா பொண்ணை. அப்போ மண்ணுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேறு, பெண்ணுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எட்டு டிஃப்ரெண்ட். மண்ணுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ணுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சராக மாறுறது சயின்டிஃபிக்காக சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஞானிக்கு எதையும் எதையுமா மாற்றம் சாத்தியம் உண்டு, அவரால் உண்டு, நம்மளால தான் உண்டு. அவர் வெறும் மண்ணை பொண்ணாக மாற்றி கொடுத்துருக்காரு. அது ஒரு கலை. சீனியான் சீனியான ஹர்ப்பு ஆதரவு இயற்கை விதியில் உடைக்கிறது, தண்ணியில் அடைக்கிறது, காதில் கறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சித்தர்கள் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு நிறைய தெரியும். ஹீமியா, ஹீமியான இந்த நட்சத்திரங்கள் கோள கோளங்கள் இதெல்லாம் மனசில் பாதிக்குது இல்லையா, இதெல்லாம் பாதிக்காமல் பாதிக்கும் அப்படின்னா பாதிக்காமல் இருக்கும் வச்சலாம். அந்த கலையை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரீமியா, ரீமியான வசியப்படுத்துறது, அது ஒரு தனி ஏரியா. அது நமக்கு மேலே உள்ள சக்திகளை வசியப்படுத்தி கலவைகளை முடிச்சுக்கிறது. இதுக்கான குறிப்பு நிறையா இருக்குது, இதை பற்றியே ஒரு நாலு நாள் பேசலாம். இருக்கு மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். அது ஈமியா ஒரு ஆண் நாளாக இன்னொரு ஆண் நாள் ஏற்கிறது. ஸோ அதுக்கு அதுலேயும் நிறைய அம்பது போகிறதுக்கு நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதில் வந்து அதை பற்றின ஒரு சின்ன தகவல் சொல்ல விட்டுறேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து திடீர்னு அவர் அவர் உடம்புல வந்து திங்கக்கிழமை ஒரு ஞானி உடம்புல ஏறாரு, செவ்வாய்க்கிழமை ஒரு ஞானி ஏறாரு, புதன்கிழமை ஒரு ஞானி ஏறாரு, வாரம் ஒரு ஒரு ஏழு ஏழு ஞானி ஏறாரு. அவர் உடம்பு திங்கக்கிழமை நாம நாட்டையை பார்த்துருவோம், செவ்வாய் அப்படின்னா மொய்தி நாங்களை பார்த்துருவோம், புதன்கிழமை போனீங்கன்னா ஏற்பாடுகளை பார்த்துருவோம் அப்படின்னு மக்கள் நம்பி கூட்டு கூட்டாமல் போயிட்டு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ராகுல, நீங்கள் தக்கரில்லாட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போய் கவலையாக அப்படின்னு அவர் கேட்டார். யார்? இந்த ஞானிகளுடைய தாட்சையா? இப்போ ஞானிகளுக்கு இந்த லாட்சியம் அதிகம் ஒரு ஞானி தங்குறாரு, செவ்வாய்க்கு ஒரு ஞானி வராரு, புதன்கிழமை ஒரு ஞானி வராரு, அந்த லாட்சியம் போவாங்க எனக்கு வீடு இருந்துச்சு. அப்போ அதில் நிறைய அம்பது இருக்குது. அப்படிலாம் நான் கேட்டேன், எங்கே கேட்டேன், ஒருத்தருடைய இறந்து போன ஒருத்தருடைய ஆலை வந்து இன்னொருத்தர் மேலே ஏற சாத்தியமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இறந்து போன ஒருத்தருடைய ஆலை இருக்கட்டும், உயிரோடு இருக்கான் பார்த்தியா, அவன் ஆலை ஏற்றி காட்டலாம் அப்படின்னாரு. உயிரோடு இருக்காங்க அவன் ஆலை ஏற்றி காட்டலாம். இது 90% இது பொய் பார்த்து 99% ஃப்ரீயாக இருக்கும், 1% உண்மை இருக்குது. ஆனால் அப்போ கூட ஒரு பெரிய இளைஞர்கள் அதிமாறுகள் அதிமாறுகள் ஞானிகள் சிறி சாய்பாபாவுடைய ஆவியோ அவங்களுடைய ஆவியோ இல்லை பிரம்மத்துடைய ஆவியோ எழுதலாமே ஆவியோ ஏன்னா ஏற சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்ன எக்ஸாம்பிள், முஸ்லீம் பாட்டில் இருக்குது, தண்ணி உள்ளதாக வைக்கலாம், சூடாக டீ வச்சேன்னாலும் பாட்டில் வந்து கோலாம் கோணிக்கும். அதே மாதிரி சூடான டீக்கு வேலை ஆச்சு வைக்கலாம்னாலும் ஆச்சு வெளியே வரும், பாட்டில் உழைச்சிடும். அந்த மாதிரி அவங்களுடைய ஆளு உங்களுக்கு ஏறா உடம்பு தாங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்க ஆளு அவங்க மாதிரி ஏ ஆகணும், என்ன அவசியம் ஏற்படுச்சு, உடச்சு நெசசிட்டி, அது தேவையே இல்லை. அப்போ அதுவும் சாத்தியமே இல்லை. ஏன்னா அதனால் இது மாதிரி ஞானியோட ஆவி வந்து மேலே ஏறுன்னு சொல்கிறது வந்து சம்பந்தம் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இது வேறு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏற்ற ஒரு விஷயம் ஒன்று ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஒரு பட்சம் ஜெனிபட்டி இருக்குது, அது சாத்தியமாக இருந்துட்டு ஒரு காலத்தில். இப்போ கூட ஆவி அந்த காலத்தில் நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க, அது உண்மையாக பொய்யாமல் அவங்க தான் கேட்கணும். அந்த கலையிலையும் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஆனால் எதையுமே அவர் யூஸ் பண்ணவே இல்லை. பிரம்ம வருஷம் மாதிரி தண்ணியில் ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாங்க, 10 வருஷமாக தண்ணியில் நடந்து போகிற கலையை கற்றுக்கிட்டேன், நீங்கள் வந்து பெரிய ஞானி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பண்ணலையா அப்படின்னு பரவ சொல்லலாம். இது 10 வருஷம் பண்ணியே 5 கிளாஸ் கொடுத்தீங்கன்னா படகு கொண்டு விட்டுருவோம். என்ன 10 கிளாஸா 5 கிளாஸா 5 கிளாஸ் கொடுத்தீங்கன்னா படகு கொண்டு இதை விட்டுருப்போம். இது 10 வருஷம் கஷ்டப்பட்டு தண்ணி மேலே கிடக்கிறோம். பிரிண்ட் பண்ண மாதிரி எடுக்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்தாருக்கு அந்த விஷயம் புராணம்.
அடையாளம் இருக்கிறான், இது அவன் அணிஞ்சிருந்த மோதம் கல், அந்த கல்லுக்கு தான் மோதம் போடுவா, எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டுலாம் செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மோதம் அதே மாதிரி போடப்பட்டு இந்த மாதிரி ஒரு மோதத்தை எங்களுக்கு பே பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ மரியாதைக்காக நாங்கள் போட்டுருவோம், நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் அந்த இது போட்டுருக்கீங்க, இது ராசி தலைவர் தெரியாது ஏன் போட்டுருக்கீங்க, நீங்கள் சொன்னாலும் போட்டுருக்கோம் அவ்வளோ மரியாதை, இது வேற ஒன்று இது காண போகணும்னு பிரச்சனை அவங்க ஏன் போட்டிருக்கோம். அடுத்தது அவனுடைய பாதம், அவனுடைய பாதத்துக்கு ஒரு தடவை அவங்க பதிஞ்சிருச்சு கீழே கல்லில், அந்த பாதத்தை வந்து அதுக்கு மேலே வெளியே கட்டு போட்டு அவர் போட்டுருக்காரு, அது மேலேயும் அவரை வெளியே வச்சுருக்காரு, அது கட்டு போட்டுருக்காரு. இது அவனுடைய பாதம், இது பார்த்த பார்த்தா எனக்கு சொல்றது நம்ம உயரமான ஆள் அவங்க இருக்கிற ஒரு கிடையுமே கார்பஸ்ட் கார்பஸ்டாக இருக்கு. அப்புறம் எல்லா ஊர்களோட எல்லாமே இருக்கணும். ஆமாம், நான் வந்து எல்லாரும் கொண்டு வந்து ஒவ்வொரு மா சும்மா வந்துடுறாரு, அவர் பாட்டு போகிறாரு, ரகமான எக்ஸாம்பிள்லாம் நான் காட்டேன், ரகமானும் பெரிய ஆள் சொல்லுவாங்க, ஆனால் அவர் பெரிய ஆள் மாஸ்டர் அவங்க கூட தெரியும், இந்த அவர் துறையில் அவர் சாட்சி, இந்த மாதிரி இதே துறையை சாட்சாங்க. அங்கே பெருமாள் கூட தலையில் தீங்கிட்டு போவார், கடவுள் பெருமாள் தலையில் தீங்கிட்டு உள்ள போயிட்டு அதை கொண்டு வருவாங்க, அவர் பெரிய ஆள். அப்போ எல்லா பெரிய ஆளுக்கும் நேரத்தையும் சொல்லப்படுறவங்களாம் அவங்க வந்து அவங்களோட அவருடைய பெற்றோர் தான் இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான செய்தி. வேறு ஏதாவது இதுக்கு மேல அந்த செய்திக்கு போக முடியாது, பவர் பாயிண்ட் போக முடியும்னு நினைக்கிறேன், முடியாது எனக்கு முடியல. இதுதான் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. பெரிய மகான் அவங்க வாழ்ந்த சிஸ்டின் செஞ்சுட்டு உடம்போடு இருந்தார் இன்னைக்கு.